ஆடல் குழுவோடு கர்த்தருடைய ஆவியாரோடு விடணுமே. அவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தணுமே. இயேசுவே பாடலின் துணி கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தருடைய ஆவியார் இடப்படணுமே. அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்து இயேசுவே ஒன்று கூட புதுப்பிக்கணுமே. ஆமேன், ஹாலேலூயா. அநேகர் வந்து தேவனை உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுற ராஜா. செய்தியுமாக அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசிரியம் கர்த்தர் அதிகமாக கருத்தெடுத்து பிரயோஜனப்படுத்தணுமே. கடந்து வர ஜனங்களுக்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாகவும் செய்தியும் கேட்கிற ஒவ்வொரு தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் பரலோகத்தின் தேவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிற ராஜா. அல்லேலூயா. சோத்திரம் 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 பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்கள் வாயிலிருந்து பேசுறது சொன்ன வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாத வாயிலிருந்து பேசி அது நிமித்த தேவதாம மகிமைப்பட கிருபை செய். ஆமென். வாசனத்தின் தொனியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கர்த்தருடைய ஆவியார் இடப்படணுமே. உம்முடைய நாமம் அதுதுமித்தம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். கூட்டத்தை கர்த்தர் தலைமை தாங்கி நடத்தும். தேவ நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக வரக்கூடியதான கர்த்தாவே ஒவ்வொரு தமது பிள்ளைகளோடு இடப்படணுமே. வாகனத்தில் யாத்திரையில் தேவருடைய பாதுகாவல தேவர் கட்டிடணுமே. அது தேவ நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமே. இயேசுவே சோதர வாகனம் முடிந்து போகும் போதும் உம்முடைய விசேஷித்த கிருபையும் பாதுகாவலையும் கர்த்தர் கட்டளையிடணுமே. உம்முடைய நாமாதிமுத்த மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமே. அநேக பாவிகள் கடந்து வந்து மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யணுமே. பின்மாற்றக்காரர்களோடு கர்த்தருடைய ஆவியாரிடப்படணுமே. அவர்களை ஒன்று கூட கர்த்தர் புதுப்பித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணுமே. அல்லேலூயா. துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறவர்களோடு இடப்பட்டு அவர்களையும் ரட்சித்து தேவதாம மகிமையாக ஜீவிக்கப்படுது அவர் கிருபை செய்யணுமே. பிசாசு நாட்களாக மாதங்களாக வருஷங்களாக வியாதிப்பட்டு பெற்றுக் கொள்ளவும் எங்கள் தேவாதி தேவர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிற ராஜா. அல்லேலூயா. தடையை தாண்டி கிறிஸ்தர் தேவன் தடையை தாண்டி கீது அடைப்பு தரலாம். அந்நாட்களில் கல்வாரிநாத ஹாலேலூயா சாலபடி ஆலயத்தில் தேவ மகிமையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் திரும்பி இருந்தது போல எங்களுடைய தாராதனுடைய துவக்கம் முதல் முடிவு வரைய மகிமையினாலும் பிரசன்னத்தில் நிரப்பி கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிற ராஜா. அல்லேலூயா. சோத்ரோ 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 சோத்ரம். ஆமேன், ஹாலேலூயா. சோத்ர. எந்த விதமான பிரதிகூலங்கள், எந்த விதமான தடைகள், எந்த விதமான கலக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய கிருபை அதிகமாக தாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்யணுமே. ஆமேன். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தர் நல்லவர் ருசித்திருந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தகவல் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யணுமே. ஹல்லேலூயா. சௌத்திரம் சௌத்திரம் சௌத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பிரகாரம் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் தேவர் கிருபை செய்யாம். உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யாம். கூட்டத்தை பொறுப்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவரால் கிரியை நடப்பித்தரலாம். தொடர்ந்து தேவநாம மகிமைப்பட கிருபை செய்யும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளலாம். இயேசுவின் மூல ஜபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செக். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah. 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 Hallelujah.
கன்வென்ஷன் கூட்டத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி இந்த இரண்டாவது நாளை கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுது எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்க. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். இப்பொழுது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் துதிக்க போகிறோம். முதல் பாடலாக எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்றதான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மூன்று ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி தூதி செய்வா எண்ணில் அடங்காத கிருபைகள்கா இன்றும் தாங்கும் உப்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் உம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி தூதி செய்வா.
Jesus. Hallelujah. Hallelujah. அப்பத்தினாயுள்ள விஷப்பல்லா வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல தெய்வ வசனம் கேட்குவானுள்ள தாகம் மனுஷர்க்கு ஆகதமா வசனம் கேட்குவானுள்ள தாகம் மனுஷர்க்கு ஆகதமா அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல ஜீவனும் சக்தியும் ஆத்மரட்சையும் இத்திருவஜனம் ஒரு நாள் முன்னே இத்திருவஜனம் ஒரு நாள் முன்னே நியாய விஸ்தாரத்தில் நிறுத்திடும் நின்னே நியாய விஸ்தாரத்தில் நிறுத்திடும் நின்னே அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல அப்போ இவ ஜனம் கா
தெய்வஜனவும் காணுகில்ல. அப்பத்தினாயுள்ள பிசப்பல்ல, வெள்ளத்தினாயுள்ள காகமல்ல. அப்பத்தினாயுள்ள பிசப்பல்ல, வெள்ளத்தினாயுள்ள காகமல்ல. தெய்வ வஜனம் கேட்குவானுள்ள தாகம் மனுஷர்க்கு ஆகதமா. தெய்வ வஜனம் கேட்குவானுள்ள தாகம் மனுஷர்க்கு ஆகதமா. அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல, வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல. அப்பத்தினாயுள்ள விஷப்பல்ல, வெள்ளத்தினாயுள்ள தாகமல்ல. ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு பாடலை கூட பாட கேட்போம். அதிசயங்கள் செய்கிறவர், ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபூமியிலே அந்த வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தவர், செங்கனில் இரண்டாக பிளந்தவர், யோர்தானை குவியலாக நிற்க வைத்தவர், எத்தனை நல்ல தேவன். ஹலெலூயா. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் இறைச்சி காடை அடித்து கொடுத்தவர் அந்த நல்ல தேவன், அதிசயமான தேவனை. ஒரு பாடலை கூட பாடி மகிழ்படுத்துவோமா? ஹலெலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட். செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார்.
திரை ரத்தமா மாற்றினார் அதிசயம் தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை சமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் அதிசயம் ஏழை என் மீதும் நேச
சகரம் நீட்டினான் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் தம் அருகே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் தம் அருகே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா, வல்லமையோடு ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருடைய சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லலாம் பாக்கல. எல்லாரும் தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சத்தமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கரங்கள் எவ்வளவுதான பாட்டுத்தாளிலே நான்காவது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்திய பழைய பாடல் தான், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பாடல் அருமையான பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா, எல்லோரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோமா. ஆமாண்டவரே கோடி கோடி நன்றி மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இரவும் பகலும் பகலும் என்னை இருவரை நடத்தீரே இரவும் பகலும் என்னை இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா நேரங்களில் அப்பாவுக்கு நன்றி செலுத்துறீங்களா? தங்கச்சிமார் எல்லாம் பாடுறீங்களா? எல்லோரும் மறவாமல் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இரவும் இரவும் பகலும் இணை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் இணை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி. எல்லா வாய்களும் நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி எல்லாரும் பாடிக்கவும் நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி நீங்க பாடுங்க எல்லாரும் நீங்க பாடுங்க பாடுங்க எல்லாரும் சத்தமா பாடுங்க பாப்போம். இரவும் பகலும் இரவும் எல்லாரும் சத்தமா பாடுங்க பாப்போம். இரவும் பகலும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. கோடி கோடி நன்றி எங்களை நடத்து நீங்களே தாங்கு நீங்களே நன்றி நன்றி கோடி கோடி நன்றி தடைகளை உடைத்தீரையா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சென்ற
நினைத்து பாடுவார். தடைகளை உடைத்தீர் சேர்ந்து பாடலாம். ஒரு விசை கூட தடைகளை தடைகளை உடைத்தீர் செலுத்துவோமா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார இதுவரை பாடுமா பாடுமா. இதுவரை உதவினாரா பாவம் பாடுமா. ஒரு விசை உடைய விலேசர் பாடுங்கள். எல்லாரும் பாடுமா பாவம் பாடுமா. எல்லாரும் பாடுவோம். நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, என்னை நடத்தினார் தாங்கினார் ஏந்தினார் சுமந்தார் சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பாப்போம். எத்தனை கரங்கள் ஆ பிரியமா. அல்லேலூயா.
ஹலேலூயா. எனக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப காய்ச்சல், ரொம்ப முடியவில்லை, ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். கன்னியாகுமரியிலிருந்து வாகனத்தை ஓட்டி இரவிலே 12:30 தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். மனைவி அன்றைக்கு கதவு திறக்கவில்லை, அம்மாவை தான் கூப்பிட்டேன், அம்மா கதவு திறந்தார்கள். ரொம்ப டயர்டு, ரொம்ப முடியவில்லை, காய்ச்சல் காய்ச்சல். ஆனாலும் இந்த வீட்டில இருந்த சின்ன கீபோர்டு எடுத்து ஒரு மணி நேரம் அந்த காய்ச்சல் கூட பார்க்காம அந்த 12:20 to 1:20, 1:40 வரைக்கும் அந்த ராத்திரியிலன்னு கூட பார்க்காம, காய்ச்சல்னு கூட பார்க்காம அப்பாவை துதிச்சுட்டு, ஒரு தாய் தேற்றுவது போல நீ தேற்றுவீங்க அந்த பாட்டை எல்லாம் பாடி அப்பாவை மகிமைப்படுத்திட்டு அப்படியே படுத்தேன். பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அன்றைக்கு கரண்ட் இல்லாம முன்னாடி இருந்ததுனால என் மனைவி கொசு பத்தி கொளுத்து, சின்ன பிள்ளை உண்டு இங்க வந்திருக்கிறான், இந்த கொசு பத்தியை ஜன்னல் ஓரமா வச்சுட்டு நான் வரும்போது அதை எடுத்து அணைக்கலாம்னு நினைச்சிருக்கா போல இருக்கு. அந்த கொசு பத்தி அப்படியே எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, நானும் கவனிக்கல. நானும் 2 மணி ஆகும்போது தூங்கிட்டேன். 2:20 சரியாக என்னோட தோளில் ஒருத்தர் ஓங்கி அடிக்கிறார். ஒரு வெள்வஸ்திரம் தரித்த இது போல, ஒரு பரிசுத்தவானை போல, ஒரு ஊழியக்காரரை போல ஒரு மனிதர் வந்து தோளில் ஒரு அடி, பயங்கர அடி. அந்த வேதனையில எழும்பி என்னுடைய கண்களை நான் திறக்கவும், கண் கொண்டு நான் பார்க்கிற அந்த கொசு பத்தி அப்படியே என் சின்ன பிள்ளையோட தலையில நேராக வந்து விழுகிறது. ஹல்லேலூயா. கரெக்டா நான் கண்ணு திறக்கும் அந்த கொசு பத்தி சின்ன பிள்ளையோட தலையில கரெக்டா விழுந்தது, எரியறது, பற்றுகிறது. உடனடியாக எடுத்தது அணைத்து போட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது பாத்தீங்களா? அந்த கொசு பத்தி கூட பிள்ளை மேல விழுறது அப்பா பார்த்து கரெக்டா தட்டி எழுப்புறாருன்னா நம்ம எல்லாம் எல்லோரையும் நடத்துவார் இல்லையா? இனியும் நடத்துவார் இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிற பாத்தீங்களா? எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டி எழுப்பி விழப்போதும் தெரிஞ்சு எவ்வளவு அருமையாக அதை அணைக்கிறார் அவர். அந்த நல்ல அப்பாவுக்கு ஒரு 3 அல்லேலூயா கூட சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. படுமா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து தந்து தேற்றினீரே. செல்லு பாடுமா, சோர்ந்து போன நேரமெல்லாம் அவள் ஒரு வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி எல்லாரும் சேர்ந்து பாடும், எல்லாரும் பாடுங்க பாப்போம். அப்பா மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாடல் ஆராதனை எல்லாம் பார்த்து தூதர்களும் அப்பா மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பாடுவோம். மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? மறவாமல் நினைத்தீரையா, பகலும் இணை நினைத்து இதுவரை நடத்தினீரே. செல்லு பாடுமா. இரவும் பகலும் இணை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை வந்து என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அடுத்த பாடல், அடுத்த பாடல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அநீபயின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததே நான் மறப்பேனோ, சுமந்ததே நான்
மறப்பி எல்லோரும் சேர்ந்து பாடுவான். பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேதோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு, ஆயத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்று தருவேனா, இதற்கு ஈடு என்று தருவேனா. தம்பிமார் எல்லாம் பாடுங்க பாட்டு, பாடுங்க பாட்டு. நீங்க தான் நாளைக்கு தோன்களா வரப்போறீங்க, நீங்க தான் நாளைக்கு ஊழியக்காரர் வரப்போறீங்க. பாடுவோம் பாடுவோம். சோர்ந்து போகும் நேரமெல்லாம், சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கு வைத்தீரே, கண்ணீர் விட்டாவது பாடுங்களே. அவர் செய்த நன்மையை நினைச்சு ஒரு துள்ளி கண்ணீர் வராதா தங்கச்சி மாறு? இயேசப்ப நம்மை எவ்வளவு பாதுகாத்து இருக்கிறார். ஒரு துள்ளி கண்ணீர் விடுவோமா? இயேசுவை போல் அன்பு வைக்க யாரும் இல்லை. அந்த அப்பாவுடைய நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை. உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். அப்பாவ சத்தமா பாடுவோம். கரங்களை தட்டி எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? பாடுங்க பாப்போம். இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஏதாவது கொடுக்க முடியுமா அப்பாவுக்கு? ஏதாவது ஈடாய் கொடுக்க முடியுமா? துதிக்கிறது அல்லாம ஏதாவது கொடுக்க முடியுமா? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். எல்லாரும் பாடுவோமா அப்பாவ? தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை, ஆயத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் கரங்களை தட்டி தம்பிமார் எல்லாம் கை தட்டி பாடுவான். கரம் தட்டி இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன்?
தருவே நான் இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவே. பின்னாடி எல்லாரும் பாடுங்க, போகும் எல்லாரும் பாடுவோம். என்ன தருவே நான் இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே. ஒரு விசை கூட போடுவோமா, இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே நான். இந்த அப்பாவுக்கு என்னத்தை கொடுக்க முடியும், ஒன்றும் கொடுக்க முடியும், துதிக்கிறது மட்டும்தான். கரங்களை தட்டுங்க பாப்போம், அந்த அப்பாவுக்கு சத்தமா கரம் தட்டு கொடுங்க பாப்போம். சத்தமாய் 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 எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி கரங்களை தட்டுவங்க. பாருங்க, அப்பா மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்னை ஆராதிக்கிற, இது போதும் எனக்கு. நான் அவளை பாதுகாத்ததற்கு என்னை துதிக்கிறாளே, இது போதும். என்னை மகிமைப்படுத்துகிறாளே, இது போதும். அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இங்க ஆமா அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணா, அப்பா, அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க துதிக்கிறத பார்த்துட்டே இருக்க. குலசேகர பட்டணத்தை அசைக்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல போறோம். கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் ஒரு அல்லேலூயாவுக்கு ஒரு 20,000 வாட்ஸ் ஆவது கொடுக்கணும். அந்த அளவுக்கு பவரா சொல்ல போறோம். இந்த ஒரு லைட், ஒருவேளை 100 வாட்ஸ் இருக்கலாம். ஒரு லைட் நம்ம 20,000 வாட்ஸ் ஒரு அல்லேலூயாவுக்கு சத்தமா கொடுக்க போறோம். அப்ப 10 அல்லேலூயாக்கு எவ்வளவு வாட்ஸ் வரும் சொல்லுங்க பாப்பா. 10 அல்லேலூயாக்கு எவ்வளவு வாட்ஸ் வரும்? 2,00,000 வாட்ஸ் பவர்ல போடும். எல்லாரும் சத்தமா சத்தமா ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட் சொன்னோட நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். நல்ல கரங்களை உயர்த்தி தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் இந்த குலசேகர பட்டணத்தை அசைக்கிற மாதிரி, அந்த அப்பாவை மகிமைப்படுத்துகிற மாதிரி 10 அல்லேலூயா சொல்ல போறோம். ரெடியா? 1, 2, 3 ஸ்டார்ட். Hallelujah! 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 போதும். இனி எத்தனை இருக்கு? யாரும் என்ன லெவல் இருக்கு? இனி எத்தனை இருக்கு? இனி 3 இருக்கு. சத்தமா சொல்லல, அதனால 20,000 வாட்ஸ் இல்ல, ஒண்ணுக்கு இப்ப 40,000 வாட்ஸ் கொடுக்க போறோம். யாரும் பவரா சொல்லவில்லை. அப்பாவை மகிமைப்படுத்த வேண்டாமா? அல்லேலூயானா எவ்வளவு பெரிய மகிமையான வார்த்தை. அந்த அப்பாவை துதிக்க வேண்டாமா? 40,000 வாட்ஸ் ஒண்ணுக்கு கொடுக்கணும்னா 40,000 வாட்ஸ் இல்ல துதிக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பாப்போம். 40,000 வாட்ஸ் அவருக்கு அல்லேலூயா சொல்ல போறேன்னு சொல்றவங்க கை தூக்க பாப்போம். உண்மையிலேயே அப்பாவை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், சத்தமா சொல்லுவேன் சொல்றவங்க கை தூக்குங்க. சிலருக்கு கைய வரமாட, அப்பாவை துதிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நம்மளை இதுவரை உயிரோட பாதுகாத்தாரு. சொல்லுவோமா? 3 அல்லேலூயா சத்தமா. ரெடி? 1, 2, 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாடல் புத்தகத்திலே 6வது பாடல், ஒரு மலையாள பாடல், பழைய பாடல், பழைய காலத்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே கேட்டதான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்ற இயேசு என்னைக்கு நல்லவன், அவன் என்னவென்றும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் அவன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஹல்லேலூயா! 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாடி துதிக்க போகிறோம். 8வது பாடல், பாடல் புத்தகத்திலே 8வது பாடல், 8வது பாடல். ஹல்லேலூயா! 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 கரங்களை தட்டுவோமா? அப்பாவை கரம் தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா! இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னவென்னும் மதியாயவன். என்னை இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னவென்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாய். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாய். என்ற இயேசு,
கரங்களை தட்டி பாடுங்க பாப்போம். அப்பா மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். கன்வென்ஷன் கூட்டத்து இரண்டாவது நாளிலே அப்பா சந்தோஷப்படுகிறார். சந்தோஷமாய் மதியாயவன் பிரயாசங்களில் பதவே அவன் மதியாயவன். பாபத்தில் ரோகத்தில் பிரயாசங்களில் பதவே அவன் மதிய கால்வரி மலமேல் கால்வரி மலமேல் கயறி உள்முடி சீரசில் வாகிச்சு கால்வரி மலமேல் கயறி முடி சிரசில் வகிச்சு வேதன சர்வம் நீக்கி என்னில் புது ஜீவன் பகர்ந்தவனா. என்னை வேதன சர்வம் நீக்கி என்னில் புது ஜீவன் நல்ல தெய்வத்தை பாடு. கரங்களை தட்டி பாடுமா. நமக்கு மதியாய தெய்வம் போதுமானவராகிய தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திர துதி கன மகிமைக்கு பாத்திர அவருடைய நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டவில்லை. அல்லேலூயா. ஆபத்தில் ரோகத்தில் பிரயாசங்களில் பரவே அவன் மதியாயும் என்ற இயேசு சந்தோஷமா பாடுங்க பாப்போம். இருக்கிற இடத்துல தலையெல்லாம் கொஞ்சம் அசைச்சு பாடுங்களே. அப்படியே இருக்காதீங்க, கையெல்லாம் அடிச்சு தட்டி பாடுங்களே. அப்பா மகிமை படுத்துங்களே. அவன் ஆத்திருவன் தேருமே ஸ்நேகத்தின் உறவிடமே ஆதிநாயிரத்தில் ஆதிசிரேஷ்டனவன் சுத்தியனாம் மத்தியனாம் நாயகன். பதினாயிரத்தில் ஆதிசிரேஷ்டனவன் சுத்தியனாம் மத்தியனாம் இயேசு எனக்கு நல்லவர் சொல்றத சத்தமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்னென்ன மதியாயவர். ஆபத்தில் ரோகத்தில் பிரயாசங்களில் பலவே அவர் மதியாயவர். ஹல்லேலூயா. ஆபத்தில் ரோகத்தில் பிரயாசங்களில் மனவே அவன் மதி. மறுபூயாத்ராதி கடிதோ பிரதிபூலங்கள் அனுநிமிஷோ. மறுபூயாத்ராதி கடிதம் பாடுவோமா. பிரதிபூலங்கள் அனுநிமிஷோ பகல் வேகஸ்தம்பம் யாத்திரையை கூடாய் என்னை அனுகிரம் பொல். பயப்பட தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை. அக்னிஸ்தம்பமாய் வேகஸ்தம்பமாய் நம்மை பாதுகாக்கிற தேவன் உண்டு. பாடுவோமா. அவன் என்னவென்னும் மதியாயவன் என்று இயேசு என்னை கிளேசமெல்லாம் நீரெல்லாம் கூட சீடுமே. என்னை கிளேசமெல்லாம் நீரெல்லாம் கூட சீடுமே. அவன் ராஜாவாய் வானில் மேடும் போல் நான் அவனிடம் பரந்துயரும். அவன் ராஜாவாய் மதியாயவன் என்னை இயேசு எனக்கு நல்லவன்.
அந்த இயேசு எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். ஹல்லேலூயா, பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, அந்த இயேசுவை இயேசுவேன் கூப்பிட்டாலே போதுங்க. ஹல்லேலூயா, நல்ல தேவன் சொல்லுவேன், நீங்க இயேசுன்னு சொல்லணும். சரியா, நல்ல தேவன், பாதுகாத்த தேவன், வழி நடத்திய தேவன், வழி நடத்துகிற தேவன், ஒரு விசை கூட நல்ல தேவன். சத்தம் வரவே இல்லை, சத்தமா சொல்லுங்க. நம்ம தேசமும் பார்த்துட்டே இருக்கிறோம், எத்தனை பேர் நம்புறீங்க? இதுல ஏசப்ப நிக்கிறாரு, அவர் பார்த்துட்டே இருக்க, சத்தமா சொல்லலாமா? நல்ல தேவன், பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், வழி நடத்தினவர், சந்தோஷத்தை தந்தவர், சந்தோஷம் தருகிறவர், போதுமானவர். ஆமா, இயேசு இயேசுன்னு சொல்லும் போதே போதுங்க, அப்படியே கிருபை பெருகும். அப்படியே நம்ம எழும்பின ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாட போறோம். அப்படியே எழும்புங்க பாப்போம். ஒரு ஊழியக்காரர், பிரியமானவர்களே, ஒரு ரோட்டோரத்துல பஸ் ஏறதற்காக நின்றுக்காராம். பிரியமான நன்றாய் கவனியுங்கள், இந்த ஊழியக்கார் ரோட்ல பஸ் ஏற நிற்கும் போது ஒரு பிச்சைக்காரன், ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்கதான ஒரு 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 சின்ன தம்பி தான், அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் அவன் பிச்சை எடுக்க அந்த ஊழியக்காரத்திலே ஏதோ கையை நீட்டினான். அப்பொழுது என்ன நடந்து தெரியுமா? அவன் கொஞ்சம் வெகுளியா இருந்ததுனால அந்த ஊழியக்காரன் சொன்னா, தம்பி நீ ஒரு 5 தடவை இயேசுவை சொல்லுன்னு சொன்னாராம். அவன் ஒரு தேவனறியாத குடும்பத்தில் பிறந்தவன் என்று அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். ஆனாலும் 5 முறை இயேசுன்னு சொல்ல சொன்னாராம். அந்த தம்பியும் 5 முறை இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னாராம். திரும்ப கையை நீட்டான, பிச்சை கேட்டானாம். என்ன செய்தார் தெரியுமா? இன்னும் ஒரு 5 முறை சத்தமா சொல்லுன்னு சொன்னாராம். சத்தமா 5 முறை சொன்னானா, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னானா. 5 முறை சொன்னவன் திரும்ப 6, 7, 8, 9, 10, 11, 30, 40 போயிட்டே இருக்கிறானா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவன் அப்படியே துள்ளி குதிக்கிறானா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 10-15 நிமிடம் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஒரு புதிய மனுஷனை மாறி அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேன் சொல்ல தெரியாத அந்த தம்பி இயேசுவேன் சொன்ன பொழுது இயேசு உடனடியாக வந்து அவருடைய மனநிலை எல்லாம் சரியாக்கின. உடனே 15 நிமிஷத்துல அவரு அந்த மக்கள் எல்லாம் கூடினாங்களோ, அந்த கேட்ட சாட்சி, பிரியமானவர்களே, மக்கள் எல்லாம் கூடினப்ப அந்த தம்பிகிட்ட கேட்டப்ப சொன்னார், ஐயோ நான் இப்ப நல்லா இருக்கிறேன், நான் அம்மாவை பார்க்க போறேன், வீட்டுக்கு போறேன், எனக்கு சரியாயிட்டு. இயேசுவேன் சொன்ன போது யாரோ ஒரு மனிதர் என்னை வந்து தொட்டார், என்னுடைய தேகமெல்லாம் சரியாயிட்டுன்னு சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த ஒரு தம்பி இயேசுவேன் கூப்பிடும் பொழுது அவனுடைய மனதிலே பாதிக்கப்பட்ட மனதிலே சரியா இருக்கும் என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் இயேசுவேன் துதிக்கிறோமே, நம்மை அவர் குணப்படுத்தாமல் இருப்பாரா? கரங்களை தட்டுவோமே, அந்த அப்பாவை கரங்களை தட்டுவோமே, நல்ல அப்பாவை இயேசுவேன் கூப்பிடுங்க பாப்போம். இயேசுவே இயேசுவே இயேசுவேன் கூப்பிடுங்க பாப்போமே, இயேசுவே இயேசுவேன் கூப்பிடுங்க பாப்போம், கரங்களை தட்டி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவேன் குடும்பத்துல வாங்கப்பா, என்னுடைய மனநிலையை சரியாக்குங்க ஆண்டவரே, அந்த காலத்துல இயேசு எனக்கு நல்லவர், அவன் என்னும் என்னும் மதியாயவர். என்ற இயேசு எனக்கு நல்லவர், கரங்களை தட்டி பாடுவோமா? ஆபத்தில் ஆபத்தில் பாடுவோமா சத்தமாய், ஆபத்தில் பிரயாசங்களில் மனவே
வேதனைகளை மாற்றுகிற நேரம், வியாதிகள் மாறுகிற நேரம் நிச்சயமாகவே
செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். எல்லா கண்களும் அடையட்டும், தங்கச்சி மற்றவர் எல்லாரும் பாடுங்கள். அப்படியே அபிஷேகத்தை இடத்தை கொடுங்க, அப்படியே அபிஷேகத்தை இடத்தை கொடுங்க. ஆவியானவர் நடமாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைமாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் சலிச்சு கொண்டிருக்கிறார். எந்த ஆத்மாவும் சலிச்சு கொண்டிருக்கிறான், போதாது. எல்லா கண்களும் மூடட்டும், எல்லா கரங்களும் அசையட்டும். ஓ ரீபா லராமா ஷமா, எல்லா கரங்களும் அடித்து பாடுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஷமா கப்புதா ரீபா லராமா ஷப்பாரியா தீபா லராமா ஷக்காரிவா. ஓ ரீபா லராமா ஷிதாராமா லராமா கப்புதா. துதி துதிய துதிக துதிக விடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீவாலரம், ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உன் வேதனைகளை காண்கிற தேவன், உன் வேதனைகளை காண்கிற தேவன் உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்புவாயாக, நம்புவாயாக. கண்ணீரை துடைக்கிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார், போராட்டங்களை மாற்றுகிறார். இந்த இரண்டாவது நாள் பெரிய விடுதலை நாள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஷாபால ரபல ரப ஷபால ரப. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விடாதீங்க, விடாதீங்க. துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க, துதிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்ன தேவையோ, என்ன தேவையோ, உங்களுடைய தேவையை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய தேவையை சந்திக்க கரத்தை நீட்டுகிறார், கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா அப்பா அப்பா, எனக்கு இந்த தேவை இருக்கிறது அப்பா, அதை சந்தித்து தாங்கப்பான்னு கேளுங்களே, கேளுங்களே. அப்பாவோட மகிமை இறங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பாவுடைய மகிமை இறங்கி இருக்கிறது இந்த இடத்துல. என் அப்பன் உலாவிக் கொண்டிருக்கிறார், என் அப்பன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவைகளை சொல்லுங்க, சொல்லுங்க, துதிங்க, துதிங்க. அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்ற இயேசு எனக்கு நல்லவா, அவன் என்னும் என்னும் மதியாயவன். என்ற இயேசு எனக்கு நல்லவா, அவன் என்னும் என்னும் மதியாயவன். ஆபத்தில் தோகத்தில் உயர்த்தி பாடுவோம் பரலோகத்திற்கு நேராக. ஆபத்தில் ரோகத்தில் மன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாய். ஒரு விஷயம் கூட என்ற இயேசு, எந்த இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னும் என்னும் மதியாயவன். எந்த எல்லாரும் பாடுறீங்களா? எல்லாரும் பாடுவோமா? மனமே அவன் மதியாயவன். நிர்போதம் ஆண்டவரே, ஆபத்தில் ரோகத்தில் ஒன்றே
ஒரு விசையுட ஆபத்தில் ஆபத்தில் ரோகத்தில் மன் பிரயாசங்களில் மானவே அவன் மதியாய். நல்ல தேவன் வந்திருக்கிற கரங்களை தட்டுக பார்ப்போம், கரங்களை தட்டுக பார்ப்போம், கரங்களை தட்டுக உற்சாகமாய் அதிசயமானவரே உமை துதிக்கிறோம். ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை காட்டுகிறவரே உமை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமை துதிக்கிறோம். ஆமென். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொன்ன தேவாதி தேவனே உமை துதிக்கிறோம். நாம் சபையாக உட்காருவோம். கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நேரத்தை தந்த கிருபையினால் கர்த்தர் ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். த கன்வென்ஷன் கூட்டத்தின் இரண்டாவது நாளை கர்த்தர் நமக்கு கூட்டி தந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபையினால் கர்த்தர் ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகள் வந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்து வந்ததான் ஒவ்வொருவரோடு ஆவியாரோடு மட்டும் பேசி நம்மை புதுப்பிக்க கர்த்தர் ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவிதத்திலான குறைவுகள் தவறுதல்கள் மீறுதல்கள் பாவங்கள் பின்மாற்றங்களை உணர்த்தி நாம் வேண்டு கூட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற பரலோகத்தின் தேவர் கிரிய நடப்பிக்கிறது ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோதனை பாடல் குழுவை இம்மட்ட கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தினவர் கர்த்தர் ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்தியுமாக அழைக்கப்பட்டு கடந்தது கர்த்தருடைய ஆசனையம் கர்த்தர் கரத்தினடுத்து பிரயோஜனப்படுத்த செல்கிறது ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியுள்ள எல்லா நேரங்களிலும் தேவனுடைய கிருபையும் மகிமையும் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவருக்கு ஸ்தோத்திரத்துவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ளதான கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திர திருவத்தார் சோனல் தலைவராக இருக்கிறதான பெஞ்சமின் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுகிறதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை வரவேற்கிறோங்க தாவே. தாவே, எம்மாவூருக்கு போன சீசர்கள் வருந்தி அழைத்த போது திரும்பி வந்த கத்தாவே, எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மூடி தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா. மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் முன் செல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தரே இந்த கூட்டத்தின் தலைவராய் வீற்றிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து எல்லா காரியங்களையும் நன்மையாய் நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஆத்துமாக்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வந்த வண்ணமாய் ஒரு ஆத்துமாக்களையும் விடாத தேவன், அவர் நடந்து போகையில் சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையிலும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆத்மீக போஜனத்தை கொடுத்து திருப்தியாக்கி அமைய அனுப்பும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய வல்லமையான கிரியைகளை அமை வெளிப்படுத்தி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. செய்தி கொடுக்கிற உம்முடைய தாசனி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மறைவில் மறைத்து உம்முடைய நிழல்ல ஆமை தங்கியிருக்க பண்ணி கர்த்தருடைய வல்லமையின் வார்த்தைகள் ஆமை நாவினால் வெளிப்பட பண்ணும்படி ஜெபிக்கிறோம். யா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். கர்த்தாவே, எவ்வளவு பலத்தோடு பராக்கிரமத்தோடு பேசினாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை வெளிப்படணும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யணும்ப்பா. லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல இருதயத்தை திறக்கணும்ப்பா. அப்பா, பேதுரு பிரசங்கித்த போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல இந்த கூட்டத்தில் கடந்து வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கொள்ளும். உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற வளமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் எல்லோரும் கர்த்தருக்கு மகிமையாக ஒரு மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இப்போதும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம் ஸ்தோத்திரம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்ததை கொடுக்க கடவன். கர்த்தர் அநேகருடைய உள்ளத்தில் அதிகமாயிட்டு கொடுப்பதற்காக நியமிப்பார். அதை நாம் கொடுக்கும்போது அதனால் ஒரு பிரதிபலனும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைவும் நமக்கு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். போதும் நம்முடைய தலைமை சபை சபையிலுள்ளதான பிள்ளைகள் வந்து காணிக்கை பாடல் பாடுவார்கள். அப்போது நாம் எல்லாரும் என்ன செய்யலாம், காணிக்கை கொடுக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். தலைமை சபை பிள்ளைகள், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் இங்க வாருங்க, ஆமீன். நீங்க கையாட்டுங்க, நீங்க கையாட்டுங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தொடர்ந்துள்ளதான செய்தியை கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாக்கி ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறதான சாம்சன் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். ப்ரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ரெண்டாம் நாள் கன்வென்ஷன் இந்த ராத்திரி வேளையிலும் ஒன்று கூட உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடின தயவுக்காக கிருபைகளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கென்று உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டதான இந்த காணிக்கைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. இதை ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு காரணமாக இருந்ததான ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மையாய் நீர் வழி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவைகளுடைய ஊழியங்களுக்கு பயன்படும் போது இன்னும் மேன்மையாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்பட என் தெய்வ நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தாசருக்காய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஏற்ற வேளையில் உம்முடைய மகனை கொண்டு வந்த தெய்வம் அப்பா, இந்த வேளையில் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை உம்முடைய மகன் மூலமாய் பரலோகத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட என் தெய்வ நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் ஒவ்வொரு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் தொடப்படத்தக்கதாக என் தெய்வ நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்று கூட கர்த்தருடைய தாசரை மறைத்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பரலோகத்தின் மன்னாவை தந்து நீர் வழி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கும் அது பிரசன்னத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்று வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படியே இருக்கிற வண்ணம் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி மூன்று தடவை சத்தமாக சொல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மூன்று அல்லேலூயாவோட சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போதும் நம்முடைய ஸ்தாபன தலைவர் சோதரம் ஸ்தாபனத்துடைய பிரசிடண்டாக இருக்கிறதான பாஸ்டர் மரிதாஸ் அவர்களுடைய கருத்தில் மீதி நேரத்தை கொடுக்கிறேன். தொடர்ந்து சோதரம் அவர் பொறுப்பெடுப்பார். ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யெகோவா சபைகளின் 72வது பொதுக்கூட்டத்தின் பொது கன்வென்ஷனுடைய இரண்டாவது நாளிலும் எங்கள் அழைப்பை ஏற்று பெருவாரியாக கூடி வந்திருக்கிற உங்களை இந்த கன்வென்ஷன் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்று கொள்கிறோம். குறிப்பாக பந்தேகொஸ்தே சபைகளின் கூட்டமைப்பின் இந்த திருவட்டார் வட்டாரம் சார்ந்த தலைவர் உள்ளிட்ட கமிட்டி அங்கத்தினர்களாகிய கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசர்கள், ஸ்தாபன ஊழியர்கள் எல்லாருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக நேற்றும் இன்றுமாக ரெண்டு தினங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு மதுரையை சார்ந்த பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று ரெண்டு தினங்களும் அன்றைய ஊழியத்தை செய்தார்கள். ஆண்டவர் அவரை ரட்சித்த
ஊழியத்திற்கு அழைத்த பயன்படுத்தின அனுபவங்களோடு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாடல்களை பாடி நம்மை ஆத்மீக எழுச்சிக்குள் நடத்தினார்கள். கர்த்தர் அவரையும் அவர் தொடர்ந்து செய்கிற ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஸ்தாபனத்தின் எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் சார்பிலே நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். விசேஷமாக நாம் நோட்டீஸில் கண்டபடி நாளைக்கு பகலிலிருந்து வியாழக்கிழமை இரவு முடிய ரெண்டு நாட்கள் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் நாளைக்கு பகலிலிருந்து தேவ செய்தியை வழங்கவிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்லிருந்து அவருடைய செய்தியை கேட்பதற்காக இங்கே வந்தால் தங்குவதற்கு வசதி இருக்குமா என்று அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய செய்தியை கேட்டவர்கள் அவ்வளவு பிரயோஜனமான தேவ செய்தி, கடைசி கால செய்திகள். ஆக இந்த கூட்டங்களை குறித்து அநேகருக்கு சொல்லுங்கள். நீங்களும் பகல் கூட்டத்தில் உற்சாகமாய் கூடி வாருங்க. கர்த்தர் அவரை நம்மத்தில் பயன்படுத்துவார். குறிப்பாக இங்கே காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரை காலை ஜபம் நடக்கும். இந்த பந்தலின் கீழே இந்த கன்வென்ஷனை முன்னிட்டு ஏறெடுக்கப்படுகிற ஜபம் ஒரு ஆசீர்வாதமான ஜபம். இங்கே தங்கியிருக்கிற ஆண் பெண் ஊழியர்கள் மாத்திரமல்ல, இந்த பக்கத்தில் வசிக்கிற விசுவாசிகள் வீட்டில் கிடந்து காலையில் தூங்காமல் அப்படியே எழுந்து இந்த காலை ஜபத்துக்கு வரும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பகல் கூட்டம் சரியாக 9:30 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். ஆகவே நாளை தினம் உள்ள கூட்டங்கள் மிக விசேஷித்த கூட்டங்கள். கட்டாயம் பகல் கூட்டத்தையும் குடும்ப குடும்பமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். இங்கே வருகிற எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகிறோம். அவே கூட்டம் முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு போகலாம். குறிப்பாக இந்த பந்தலில் பயங்கரமான சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு சிலர் வராமல் இருக்கிறிய, நாளை முதல் நல்ல கிளைமேட்டை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். இயற்கையிலே சில மாற்றங்கள் உண்டு, செயற்கையாகவும் சில மாற்றங்களை நாங்கள் செய்வோம். ஆக யாருமே சூடடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை காலி பண்ணி வேற எங்கேயாவது போயிருப்பீங்களா? வீட்டிலேயும் சூடு தானே அடிக்குது. ஆக அப்படியெல்லாம் நீங்கள் மடி காட்டாமல் நீங்கள் உற்சாகமாக இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நாளை தினம் முதல் பிரசங்கியாருக்கு ஒரு 2 மணி நேரமாகிலும் பிரசங்கம் பண்ண கொடுக்கணும். அப்போ தான் அவரை கூப்பிட்டதில் பிரயோஜனம் உண்டு. ஆக நீங்கள் கொஞ்சம் நேரமே வந்தால் தான் பிரசங்கியாருக்கும் சமயத்தை அதிகமாய் தர முடியும் என்பதை நினைப்பூட்டுகிறேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. விசேஷமாக எங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறதான யெகோவா பெந்தெகொஸ்தே சபையின் சங்கீத சேவை என்ற ஒரு நல்ல பாடல் புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அநேக ஒவ்வொரு ஆராதனைக்கும் பாட வேண்டிய பாடல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். இது 3 விலைக்கு இருக்கிறது, 200 ரூபா, 170 ரூபா, 150 ரூபா என்ற 3 விலைக்கு உட்பட்டதான பாடல் புஸ்தகம். அங்கே ஃப்ரண்டில் சகோதரர்மார் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போகும்போது வாங்கி கொண்டு போக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியாருக்கு சமயத்தை தர வேண்டிய நேரம், நான் முகவுரை சொல்லி சமயங்களை நீட்டாதபடி நேரடியாய் செய்திக்கு போக போகிறோம். டபிள்யூஹோ டபிள்யூஹெச் சீவர்ட்
என்று சொல்லக்கூடிய ஒரு வேத ஸ்காலர் சொல்லுவார், மனு வர்க்கத்தின் முன்னேற்றத்தின் முழு நம்பிக்கையும் வேதத்தையும் வேதத்தின் நாயகனாகிய இயேசுவையும் நாளுக்கு நாள் அறிந்து கொள்வதிலேயே ஆரம்பமாகிறது. 72வது பொது கன்வென்ஷன் மூலமாக ஒருமுறை கூட இந்த வேதத்தையும் வேதத்தின் நாயகனாகி இயேசுவையும் அறிவதற்கு ஒரு வாய்ப்பை தான் இந்த கூட்டத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள வேத விரோதிகள் இந்த வேத புஸ்தகத்திற்கு பல முறை சாவு மணி அடித்தார்கள். இந்த வேத புஸ்தகத்திற்கு பல முறை சப ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த வேத புஸ்தகத்திற்கு பல முறை அடக்க ஆராதனையும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? அடக்க ஆராதனையை மாத்திரம் அவங்களால் நடத்த முடியல. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொன்னார் மத்தேயு 5:17-18 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று நினையாதிருங்கள், அழிப்பதற்கு அல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு சொன்னார். சவக்குழியும் வெட்டப்பட்டது, ஆனால் இதுக்கு அடக்காரதனை மாத்திரம் உலகத்தில் உள்ள எந்த நாத்திகனாலும் வேத விரோதியாலும் நிறைவேற்ற முடியவில்லை. வேதம் பரீட்சைக்கு நிற்கும் புஸ்தகம். தன்னை எதிர்க்கிற அத்தனை சக்திகளையும் கீழடக்கிற ஜீவிக்கிற வஸ்து. ஆகவே எழுதப்பட்ட வார்த்தை உங்களிலும் என்னிலும் நிறைவேறுவதற்காக இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை ஒருவரால் இதுமுறை அழித்து போட முடியவில்லை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வேதத்தையும் வேதத்திலுள்ள ஒரு எழுத்தையோ எழுத்தின் உறுப்புகளையோ ஒருவராலும் மாற்ற முடியவில்லை. இன்றைக்கு தேவ மனுஷன் மூலமாக நம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து கடந்து போக நம் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. சந்தோஷமா இருக்க எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய தாசன் இப்போது வார்த்தையுமாய் வருவார். ஆண்டவரும் அறிமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2 நாளிலும் உங்களோடு கூட நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அவரை உயர்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த இந்த ஸ்தலத்தின் அருமையான தலைவரும் இந்த பட்டணத்தின் நல்ல ஒரு மூத்த போதகருமாகிய அருமையான மரிதாசாய் அவர்களுக்கும் அவரோடு கூட இணைந்திருக்கிற சகல ஊழியர்களுக்கும் எனது அப்பா மொழியிலே ஊழியத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எண்ணிலும் வல்லவர் வருகிறார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னதைப் போல, அருமையான ஐயா சொன்னதைப் போல, எம்டி ஜெகன் அருமையாய் போதிக்கிறவர். அவருடைய பிரசங்கங்களை நானும் அநேக முறை நான் யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த கடைசி நிமிடத்தில் எனக்கு இன்றைக்கு கடைசி நாள். இந்த மாலை வெளியிலும் உங்களோடு கூட நின்று அவருடைய வார்த்தையை கொடுப்பதிலும் பாடல் மூலமாய் ஆண்டவரை உயர்த்துவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிராமத்தில் கடந்த எண்ணெய்
கிராமவாசியாக இருந்த என்னை இன்றைக்கு பட்டணங்களுக்கும் உலகங்களுக்கும் தேசங்களுக்கும் தலைவர்களுக்கும் முன்பாக கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை மாத்திரம்தான். என் திறமையால் அல்ல, என்னுடைய தாளந்தால் அல்ல, என்னுடைய பின்னணியாலும் அல்ல, எவர்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும் என்பதற்கு நானே நல்ல ஒரு முன் உதாரணம். ஆமென். நாலு சுவருக்குள் இருந்த ஒரு குக்கிராமத்தில் கடந்த எங்களை இன்றைக்கு பட்டணங்களில் கொண்டு வந்து கர்த்தர் பயன்படுத்துவார் என்றால் நிச்சயமாய் வரும் நாட்களிலே முன்பாய் அமர்ந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் வெளியிலே அறிமுகமாவதற்கு அநேக பாடல் இருந்தாலும் ஒரு பாடல் என்னால் மறக்க முடியாது. எங்கே போனாலும் கேட்பாங்க, இந்த பாடல் நீங்கள் பாடுங்கய்யா. நேற்றைக்கு நான் பாடினேன், இப்பொழுது ஆரம்பத்திலே ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடிவிட்டு நம் வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். ஆமாம், எனக்கு ஆண்டவர் ஒரு நாளிலே இந்த பாடல் கிடைக்கும் சமயத்திலே ஃபாதர் அன்பு தந்தை பெர்க்மான்ஸ் அவருடைய ரூம் மேலே கீழே என்னுடைய நான் இருக்கக்கூடிய வீடு கீழே அதிகாலை 3 மணி அளவிலே கர்த்தர் என்னை தட்டி எழுப்பினார். மகனே எழும்பு என்ற சத்தம் என் காதலே துணித்தது. எழுந்து அமர்ந்தேன். அந்த 3 மணிக்கு பிறகு என்னால் அதிகாலையில் தூங்க முடியல. என்னை ஆண்டவர் தூங்க விடலை. உடனே யோசுவாவின் புத்தகத்தை எடுத்து தியானம் பண்ணு அப்படி என்று சொன்னார். எடுத்து வாசிப்போமா அந்த யோசுவா புத்தகத்தை? அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபித்து ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். யோசுவா 6:1 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். யோசுவா 6:1 அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. ஒருவரும் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே வரவும் இல்லை. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும், இதோ எரிகோவையும், அதன் ராஜாவையும், அதன் ராஜாவையும், யுத்த வீரரையும், அதன் யுத்த வீரர்களையும் கையில் ஒப்புக் கொடுத்து, உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். என் அன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த அதிகாலையில் எழுந்த சமயத்திலே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் வாசிக்க வைத்தார். இந்த வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வார்த்தையின் மூலமா வார்த்தை அவன் ராகத்தை கொடுத்து பாடல் எழுத வைத்தார். இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரளுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ என்றால் அது தடைகளை குறிக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எப்படி திறக்க போகிறார்? இந்த யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னார், ஆமென், யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதா இரு. நான் மோசியோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை. உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற இந்த எரிகோவை கண்டு சோர்ந்து போகாதே, தொடர்ந்து போகாதே. நீ மாத்திரமல்ல, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை எழுப்பி நீ இந்த எரிகோவுக்கு முன்பாக ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. வாசிங்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 20 வாசிங்க, அதே 6:20. எக்காலங்களை ஊதுகையில், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு, மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில், முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ இடிந்து விழுந்தது. ஆமென். கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறான்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா எரிகோவையும் எல்லா அலங்கங்களையும் இடிக்கத்தான் கர்த்தர் சபையை எழுப்பி வைத்திருக்கிறார். எதன் மூலமாய் அவர் இடித்து நொறுக்குவா? நாம் துதியிருக்கிற துதியினாலே. ஆம, நிச்சயமா இந்த பகுதி இருக்கிற எல்லா கோட்டைகளும் இடிந்து விழும் என்று நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்றைக்கு அந்த எரிகோ அலங்கத்தை இடித்தவர், இன்றைக்கு எது நமக்கு விரோதமா எரிகோவாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத் தெரிவா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்பொழுது எழுதுன பாடல் தான் இந்த பாடல். இன்னைக்கு இந்த பாடல் ஆமென் என்னை பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரே ஒரு சன்னத்தை மாத்திரம் பாடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, முடியாததை கர்த்தர் செய்வார். எஃப் மைனர் கொடுங்க. முடிந்ததை செய்யுங்கள், முடியாததை கர்த்தர் செய்வார். காண ஒரு கல்யாணத்தில் என்ன இல்லை? ரசம் இல்லை. உண்மைதானா? ஆண்டவர் செய்த முதல் அற்புதம், எல்லாரும் இயேசு இடத்துல வந்து நின்றார்கள். ஆண்டவரே இயேசு என்ன சொன்னார்? அந்த யோவான் 2 அதிகாரத்திலே, கச்சாடிகளை கொண்டு வாருங்கள். கச்சாடிகளை வேலையாட்கள் கொண்டு வந்தார்கள், அதை தண்ணீரால் நிரப்பினார்கள். இப்பொழுது அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார், திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆனால் அவர் அதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், உங்களால என்ன முடியும் அதை செய். கச்சாடிகளை கொண்டு வர நம்மளால முடியும்,
அதை தண்ணீரால நிரப்ப நம்மளால முடியும், திராட்சை ரசமாய் மாற்ற அவராலதான் முடியும். அப்படின்னா நம்மளால கச்சாடியை கொண்டு வருவதற்கு அடையாளமாய் கரங்களை தட்ட முடியுமா? இவ்வளவுதானா? நல்ல சத்தமா எப்படி எரிக்கோக்கு முன்பாக ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி சொன்னார்களோ அதே போல. ஆமே, நம்மளால தண்ணீரை நிரப்பத்தான் முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி மூச்சு நிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுவீங்க. நல்ல சத்தமாக ஹாலே இதய காலம், அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஆலங்கம் இடிந்தது. நாம் எக்காலங்களை ஊத பிறந்தவர்கள். ஆமேன். துதிக்கும் நமக்கோ என்ன இல்லை? எந்த திருச்சபைகளில் துதி எழும்புகிறதோ அந்த திருச்சபை எழுப்புதல் அடையும், அந்த தேசம் எழுப்புதல் அடையும். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆகவே இந்த பாடலை நல்லா அசைந்து நல்ல கரங்களை தட்டி யாரும் இப்ப எங்களுக்காக மன்றாட வேண்டாம். நவ் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட், கொண்டாட போகிறோம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு, மன்றாட ஒரு நேரம் உண்டு, கொண்டாட நேரம் உண்டு. இப்ப என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? முடிஞ்சதை செய்ய போறோம். மறுபடியும் நான் கேட்கிறேன், கையை தட்ட முடியுமா? அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆர்ப்பரிக்க முடியுமா? ஆமே, அதைத்தான் இப்பொழுது செய்ய போகிறோம். இருக்கிற இடத்துல நல்லா அசைஞ்சு நல்ல கரங்களை தட்டி நம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் பாடி இந்த டிராக்ல போடுங்க. நல்ல கை தட்டி நல்ல ஜோரம். ஆர்ப்பரிப்போ மாற்பரிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஆர்ப்பரிப்போ மாற்பரிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. எக்கால ஊதி எரிக்கோ வைப்பிடிப்போம் ஆரவார துதியோடு. நாம் எக்கால ஊத பிறந்தவர்கள். எரிக்கோ வைப்பிடிப்போம் ஆரவார துதியோடு. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கமல் கை தட்டி எந்த சபை எந்த குடும்பம் துதிக்குதோ அந்த குடும்பத்துக்கு எழுப்புதல் உண்டு. தோல்வி இல்லை, மாறாக வெற்றி நிச்சயம். பலம் கொள்வோம், திடமனதாக இருப்போம். நாம் இருக்கிற பகுதியை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குவோம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. ஜெபிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமானதாய் இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சொல்லுங்க கையை வேட்டி. பலம் கொண்டு திடமானதாய் இப்படி செய்யுங்க பார்க்கலாம். இந்தியாவை சுத்தி சுத்தி. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எனவே எக்காலம் ஓதி எரிக்கோ வைப்பிடிப்போம் ஆரவார துதியோடு. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கமான், எஸ். அவர் நாமத்தை சொன்னால் போதும், தடைகள் விலகும். மாறா எவ்வளவு பெரிய கசப்பா இருந்தாலும் அதை என் ஆண்டவர் மதுரமாய் மாற்ற முடியும். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, ஜோர்தானின் தடைகள் எல்லாம். மாராவின் தண்ணீர்கள்
யோர்தானின் தடைகள் எல்லாம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எனவே எக்காலோடு எரிக்கோவை பிடிப்போம், வார வார துதியோடு ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எஸ் நம்முடைய யுத்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, ஆவியோடு துறைத்தனத்தோடு இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனையோடு போராட்டம் உண்டு. எபேசியர் 6 வாசிக்கிறோம், நிச்சயமாய் வெற்றி நிச்சயம். ஓ மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, பக்கத்து வீட்டோடு அக்கத்து வீட்டோடு நமக்கு சண்டை இல்லை. காட்டுங்க வல்லவரின் உயர்த்தி காட்ட இது ஆயுதம், சாத்தானின் ராஜ்யத்தை வல்லவரின் ஆயுதத்தை எந்திடுவோமே, சாத்தானை ஓட ஓட. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எனவே எக்காலோடு எரிக்கோவை பிடிப்போம், வார வார துதியோடு அற்பரிப்போம் ஆற்பரிப்போம், அலங்கம் இடிய வரை ஆற்பரிப்போம். அற்பரிப்போம் ஆற்பரிப்போம், அலங்கம் இடிய வரை ஆற்பரிப்போம். எக்காலோடு எரிக்கோவை பிடிப்போம், வார வார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். எக்காலோடு எரிக்கோவை பிடிப்போம், வார வார துதியோடு. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. அற்பரிப்போம் ஆற்பரிப்போம், அலங்கம் இடிய வரை நல்ல கரங்களை தட்டி ஆத்ம எஸ் தேவோட வல்லமை இறங்கி வருகிறது. அலங்கம் எடிய வரை ஆத்தரிப்போம், நல்ல கை தட்டி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் வெற்றுண்டு விழுந்ததை போல இப்பொழுது நீங்கள் கரங்களை தட்டி துதிக்க துதிக்க உங்கள் தடைகள் விலகுகிறது, சோர்வுகள் விலகுகிறது, பலவீனங்கள் மறைகிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓரா பாபா காபா காபா தாலா, நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல வாயில திறந்து நல்ல துதியங்கள் பார்க்கலாம். அவர்கள் எக்காலங்களில் ஊதுகையில் அலங்கம் இடிந்தது, தடைகள் விலகியது. இப்பொழுது உங்கள் வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி நீங்கள் துதிக்கிற பொழுது உங்கள் தடைகள் விலகுகிறது, சோர்வுகள் விலகுகிறது, பலவீனங்கள் மறைகிறது, எரிக்கோ உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எது எரிக்கோமாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனையாக இருக்கிறது, இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து நல்ல ஆவி நிரம்பி அறியும் போது அந்த சத்தியை நம்மை விடுதலையாக்குவது உண்மையானால் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது பர்வதங்களை மெழுகுபோல உருகுவது உண்மை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி நிச்சயமா நீங்கள் நான் எழுப்புதல் நாட்கள் இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் சுற்றி திரிந்த பகுதியாகிய இந்த ஏரியாக்களை, மோசை சுற்றி திரிந்த பகுதியை யோசுவாவை கொண்டு சுதந்திரிக்க முடியுமானால் நம்முடைய முற்பிதாக்கள் இந்த பகுதியில் நடந்து திரிந்து ஊழியம் செய்த இந்த பகுதியை இந்த நாட்களிலே கட்ட நம்முடைய ஊழியர்கள் மூலமாய் நம் மூலமாய் தேவன் சுதந்திரிக்க போவது நிச்சயம். ஆமே. இந்த நாகர்கோவில் இயேசுவுக்கு சொந்தமாக போவது நிச்சயம். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அறி ஆண்டவர் அறிய போவது நிச்சயம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. நம்மை விட எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள், படித்த பட்டதாரிகள், மேதைகள், பணக்காரர்கள்,
அறிவு படைத்தவர்கள், அன்புள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், நல்லவர்கள் இருக்க ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே. அதாயா கிருப, அதான் கிருப. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஐந்து நிமிடம் மாத்திரம், ரெண்டு நிமிடம் மாத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல வாயில திறந்து ஆராதனை என்பது அவரையே சுற்றி வருவது ஆராதனை. உங்களையே மறப்பதுதான் ஆராதனை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை மறந்துருங்க. நீ இப்ப தேவனோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தி என்று கர்த்தர் சொன்னார். எதற்காக? அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ரெண்டு கரங்கள் உயர்த்தி சொல்ல ஆகவே ஆராதேனை ஆராதனை கமான் தர உயர்த்தி சபையே ஆராதனை 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 கொண்டு வந்திருக்கிறீங்களே. இத்தனை நாட்களை காட்டி இன்னும் அதிகமாய் நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள நல்ல கரம் அசைத்து கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு ஆராதனை இசையா ஆராதனை அப்பா அப்பா
கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் அசைவாடி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். தேவனுடைய சமூக நமத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு முறை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, அப்பா அப்பா ஆண்டவர் மறுபடியும் என் உள்ளத்தில் ஏவுகிறார். இந்த காலையிலே ஆண்டவர் என்னோட ஏவினார், மறுபடியும் சொல்லுகிறார். எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. என் ஆவியானவர் இந்த பலிபீடத்தில் நிற்கிற பொழுது என் இருதயத்திலே ஒரு வார்த்தையை சொல்லு, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக என் ஜனத்திற்கு சொல்லு என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு உரைத்தவர், இன்றைக்கு கர்த்தர் அடியின் மூலமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக கர்த்தர் உணர்த்துகிறார். அது உங்களை கட்டி எழுப்பத்தக்க வார்த்தையாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வருவதை குறித்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா 27 அதிகாரத்தை தேவன் காட்டுகிறார். 4, 5, 6 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லு? உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செழிகளையும் நெருஞ்சலை முள்ளையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே அத்தனை நாட்களாய் ஆமென் அவர்களை சூழ்ந்திருந்த முட்செடிகளையும் ஒவ்வொரு நாளும் அவங்களை நெருக்கிக் கொண்டதன் நெருஞ்சலை முள்ளையும் என் ஆண்டவருடைய சமூகம் இறங்கி வரும்போது சுட்டரித்தது உண்மையானால், இந்த மாலை பொழுதிலும் உங்கள் வாழ்க்கையில் எது இத்தனை நாட்களாய் நெருக்கிக் கொண்டிருந்தது? கடன் போராட்டமா, இல்ல வியாதியா, இல்ல பிரச்சனையா, ஆமென், தூக்கம் இல்லாத காரணமா, கவலையா, பிரச்சனைகளா, போராட்டமா, எதுவா இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்னவே எல்லாவற்றையும் சுட்டரிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ரிசீவ் பண்றவங்க நல்ல கரங்களை தட்டி சட்டத்தை உயர்த்தி வாயில திறந்து ரீபாபா நல்ல ஆவி நிரம்பி, எஸ் வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி சுட்டரிக்கிறது. ஓ, நல்ல நெருஞ்சல முள்ளையும் முட்செடிகளையும் எல்லா வியாதி நுகங்களையும் கட்டர் முறிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் ஃபாதர், ஓ ரபா பாபா பாபா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த பாதையில கடந்து வர்றீங்க. என்னால இதற்கு மேல கடக்க முடியல, அந்த முட்செடிகள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த கடன் பாரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, நெருஞ்சல முள்ளாகிய வியாதி என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, என்னால என்ன செய்ய தெரியல. இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய ஆவியவர் சொல்கிறார், நான் வந்து அவங்க ஏகமாய் கொளுத்துவேன், சுட்டரிப்பேன், சுட்டரிப்பேன். Thank you, Father. Glory, 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 glory. Glory. Yes, நீங்கள் ஆராதிக்கிற பொழுது அக்னி இறங்கி வருகிறது, வியாதி நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார், உங்கள் தருத்திரங்கள் முறிக்கப்படுகிறது, கடன் போராட்டங்கள் விலகுகிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, யாக்கோபே, நீ வேர் பற்றி, நீ பூ பூத்து, இந்த உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வந்துவிட்டது. இந்த கன்வென்ஷனுக்கு முடிந்து, ஏன் இந்த நாள் முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கை மலர போகுது. உங்களை பார்த்து சொல்ல, நீ தான் யாக்கோபே, நீ வேர் பற்றி பூ பூத்து, நீ காய் காய்த்து, உன்னுடைய வாழ்வில் நீ நன்மைகளை அனுபவிக்க போகிறாய். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை, அப்பா அப்பா. உங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மங்கி போன வாழ்வை மறுரூபமாக்கத்தக்க வார்த்தை. இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம், இன்பமான நேரம், மதுரமான நேரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கூடி வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்நாளிலும் தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம், சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனம். அங்கே இரு வசனங்களிலிருந்து நாம் தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி
உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, அந்த சங்கீதத்திலே வாசித்த வசனத்தின்படி நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் என்பதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த இடத்துல எத்தனை பேர் விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறீங்க? தேவையோடு வந்தவர்களாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அதைத்தான் சங்கீதம் 37 வாசிக்கிறோம், நீ கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சி அயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். மறுபடி மீண்டும் நான் கேட்க விரும்புகிறேன், இந்த இடத்திலே நான் விருப்பத்தோடு கூட இருக்கிறேன், நான் தேவையோடு தான் இருக்கிறேன், எனக்கு அநேக விருப்பங்கள் உண்டு என்று சொல்றவங்க மாத்திரம், விருப்பம் இல்லாதவர்களை நான் கேட்கல, விருப்பத்தோடு கூட இருக்கிறவங்கள பார்த்து நான் கேட்கிறேன். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் விருப்பங்கள் உண்டு. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற போதக பிதாக்களுக்கு விருப்பங்கள் உண்டு. அவங்களுக்கு முதலாவது என்ன விருப்பம்? ஆலயத்தின் மேல ஆலயத்தை கட்டணுமே, ஆலயத்திற்கு இடம் வாங்கணுமே, வாங்கின இடத்துல ஆலயத்தை கட்டணுமே, ஆத்துமாக்களை சேர்க்கணுமே, இதுதான் முதலாவது விருப்பமாக இருக்கும். ஆமே, இங்க கூடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விருப்பங்கள்! என்னுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணுமே, பிள்ளைகள் திருமணம் நடக்கணுமே, பிரிந்த குடும்பங்கள் இணையணுமே, பிள்ளை பாக்கியம் வேணுமே, தொழில முன்னேற்றம் அடையணுமே, படிக்க தேவைகள் சந்திக்கப்படணுமே, இப்படிப்பட்ட பலவித விருப்பங்களோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு மாலை வேளையில நான் உங்களோடு கூட பேசுகிற செய்தியின் தலைப்பதுதான் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி என்றால் இந்த மாலையிலே நிச்சயமா நான் சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாகத்தான் நீங்கள் போவீர்கள். அப்படி என்றால் விருப்பம் நிறைவேற்றப்பட்டவர்களாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த கூட்டத்தை முடிந்து நீங்க போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கிறீங்க? நானும் எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறையா? நானும் எத்தனையோ கூட்டத்தில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படலையே, இன்னும் என் விருப்பங்கள் நிறைவேறலையே. இன்றைக்கு நிறைவேறும். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? இந்த வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர எத்தனையோ தேவ மனிதருடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். நீங்கள் ஆபிரகாம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவனுக்கு எவ்வளவு விருப்பங்கள், அதுல பிரதானமான விருப்பம் என்ன? தேவன் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தரணும், ஈசாக்க பார்க்கணும். விருப்பம் என்ற அந்த பதத்திற்கு நம்முடைய ஸ்லாங்ல சிம்பிளா புரியும்படி சொல்ல போன ஆசை. ஆமென். விருப்பம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு நம்முடைய கொலைக்கல பேச போனா சொல்ல போன ஆசைன்னு சொல்லலாம். அப்புறம் ஆபிரகாம் உள்ளத்துல ஒரு ஆசை இருந்தது, என்ன ஆசை? நான் ஈசாக்கை பார்க்கணும் ஆசை. ஆமேன். அந்த ஆசையை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, யாக்கோபினுடைய ஆசை என்ன? சேஷ்ட புத்திரத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள ஆசை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். பச்சை வேளுக்கு ஆசை என்ன? சாலமோனை ராஜாவாக்குன ஆசை. ஹல்லேலூயா. தாவீதின் ஆசை என்ன? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை. மோசேயின் ஆசை என்ன? தேவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆசை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். பத்துமே குருடன் ஆசை என்ன? பார்க்கணும்னு ஆசை. எஸ்ஐகே ராஜாவின் ஆசை என்ன? ஜீவ நாட்களை ஆண்டவர் எனக்கு தரணும் ஆசை. அத்தனை பேருடைய ஆசை நிறைவேற்றினவர் இந்த மாலை பொழுதிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஆசை நிச்சயமா நிறைவேற்றுவா சொல்லுங்களே பக்கத்துல பார்த்து. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்க ஆசை ஆண்டவர் நிறைவேற்றுவா, உங்கள் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை இந்த கூட்டத்துக்கு அழைக்கும் போது பாஸ்டர் எபினேசர் வந்திருக்கிறாரா? நேற்றுக்கு வந்தார், வந்திருக்கிறாரா? பாஸ்டர் எபினேசர் அவருடைய செய்தி என்ன எதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கிருபையின் சத்தியமா ஒரு டைட்டிலில் அவர் எழுதிட்டு இருந்தார். அதில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆனது. அந்த நம்பரில் போட்டு கூப்பிட்டு அவர் உற்சாகப்படுத்துன்னு எனக்குள்ள ஆண்டவர் உள்ள ஏவனனால நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிருபையின் சத்தியமும், அந்த நீங்கள் அதை தொடர்ந்து அதை நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்போ நான் என்னை அறிவுமாக்கி கொண்டேன். நான் இப்படி சோன்னொன்னு உங்கள் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசுவாதமாக இருக்கும் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றார். நான் சொன்னேன் உங்கள் வார்த்தையும் செய்தி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னேன். அவ்வளோதான், அதோட முடிந்தது. நான் பிறகு எங்களோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். சமீப நாட்களுக்கு முன்பாக ஒரு ஃபோனில் தொடர்பு கொண்டார். பாஸ்டர், எங்கள் இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அதாவது நல்ல ஒரு சபை யெகோவா திருச்சபைகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கன்வென்ஷன் நடக்கும், அந்த கன்வென்ஷனில் நீங்கள் வர முடியுமா, 2 நாள் டேட் தர முடியுமான்னார்.
நான் எத்தனை இடங்களுக்கு நான் கூட்டத்துக்கு போறேன் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல நான் வரவா, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை பலமாய் ஆகாரத்தை உண்கிற திருச்சபை சபை மக்கள். நாங்கள் அதிகமாக ஸ்லாங்கெலாம் ஃபாதர் ஸ்லாங்கில் நல்லா பாடுவோம், வார்த்தையை கொடுப்போம், பாடுவோம், துதிப்போம், அந்த மாதிரி ஸ்லாங்கு. என்ன பாஸ்டர் என்னை அழைக்கிறீங்களா? ஆமாம். அப்போ ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது என்று சொன்னார், இல்லைடா உன்னை கொண்டு அங்கே என்ன நான் செய்யணுமோ அதை நான் செய்வேன், நீ போ அப்படின்றார். ஆமே என் எண்ணிலும் வல்லவர். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா பிரசங்கியார் எம்டி ஜெகன் ஐயா சொன்னதை போல ரெண்டவர் என்ன நாலவர் கொடுத்தாலே அவருக்கு போதாது, கடைசிகள சத்தியத்தை பேசுகிறவர். அந்த பலிபீடத்தில் ஐயா மரிதாஸ் ஐயாலாம் நல்லா ஆழமாக சத்தியத்தை போதிக்கிற எத்தனை தேவ மனிதர்கள் அவரோடு கூட அந்த இடத்துல கொல்லம்பட்டில் ஊசி விற்கிற மாதிரி என்னை கொண்டு போய் நிறுத்துறீங்களா ஆண்டவரே? நான் என்ன செய்யட்டும்? வாட் கான் ஐ டூ? நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று தாவீது சொன்னதை போல, ஆமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையிலே உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்பட்டவர்களாய், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய், உங்கள் ஆசை நிறைவேற்றப்பட்டவர்களாய், நிச்சயம் அதை கூட்ட முடிந்து நீங்கள் கடந்து போவீர்கள் என்பது சத்தியம். அம்மேன்னு சொல்றீங்க ஐயா? இசைக்கு ராஜாவின் ஆசையை கட்ட நிறைவேற்றினார். அப்படி என்றால் எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்கிறது, ஏசாயா 40 அதிகாரம், சரி கர்த்தர் ஏசாயா 38 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்க வேண்டாம். அவன் வியாதியின் படுக்கையில் இருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உனக்கு வந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீ பிழைப்பதற்கு வழி இல்லை. ஆகவே உன் அலுவலக காரியங்கள், உன் அரசாங்கத்துக்கு எடுத்த காரியங்கள், உன் குடும்பத்துக்கு எடுத்த காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போகும் சமயத்தில் எசேக்கியா ராஜா சுவர் பக்கம் திரும்புகிறார். அப்படி என்றால் இறை குறிக்கிறது தேவ சமூகத்துக்கு நேராக அவர் திரும்புகிறார். திரும்பி ரெண்டு கரங்களை விரித்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்தேனே, நன்மையான காரியத்தை தானே ஜனங்களுக்கு செய்தேன், உண்மையும் நன்மையுமான செய்த எனக்கு ஏன் வியாதி? என் சுகவாழ்வு துளிர்க்காதா? என் துக்க நாட்கள் முடியாதா என்று தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க தொடங்கினான். எந்த தீர்க்க தரிசி சொல்லிவிட்டு போனாரோ அதே தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். என்ன சொல்லியிருப்பார்? எசேக்கியா ராஜா உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், உன் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி 15 ஆண்டுகள் அவன் ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்க முடியுமானால் இந்த மாலை பொழுதிலும் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியா இருந்து வந்திருந்தால் சரி, கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து உங்கள் ஆயுள் நாட்களை அவர் கூட்டி கொடுப்பார் என்பது சத்தியம். விளங்குது சொல்றவங்க கரங்க வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பத்திமேயோ என்ற குடனை குறித்து பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் அவனுக்கு என்ன ஆசை நமக்கு தெரியும். ஆமென். மார்க்கு 10:46 அந்த பத்துமையை குறித்து பார்க்கிறோம். அவர் எரிகோவுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது துளான ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். அதன் மத்தியிலே இந்த பத்துமையும் கூட நிற்கிறான் பாருங்கள். அவனுக்கு கண் தெரியாத ஒரு குருடன், அவன் வழி அருகே அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவன், பிச்சை எடுத்து எடுத்துதான் அவன் வாழ்வாதாரத்தை நடத்தணும். அவன் கண் பார்வை அடைவதற்கு பல விதமான காரியத்தில் செலவழித்து எல்லாம் செலவழிந்து போய் கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்குள்ள வந்து விட்டான். பிச்சை எடுத்துதான் வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டான். ஒரு நாளிலே தன்னுடைய பட்டணத்துக்கு இயேசு வருகிறான் கேள்விப்பட்ட சமயத்திலே எத்தலான மக்கள் கூடியிருக்கும் பொழுது இவனும் அந்த கூட்டத்தின் அடிவிலே நான் எப்படியும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறான். திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற சமயம் பிரவேசிக்கும் பொழுது இவனோ இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான், இறங்கும் என்று கூப்பிட்டான். நன்றாய் கவனிங்கள், இவன் கூப்பிட்ட சமயத்திலே ஒரு கூட்டம் அருகாமையில் நின்று அவனை அதட்டுகிறார்கள். எப்படி சொன்னார்கள்? டேய் குருட்டு பிச்சைக்காரனே நீ அமைதலாயிரு சொன்னார்கள் இல்லையா? அதட்டினார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டு, ஒன்று ரெண்டு பேர் கிடையாது, அநேகர் அதட்டுகிறார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட தொடங்கினானான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது, எதிர்பார்ப்பு நடக்காமல் போகும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் பட்டிமை அப்படி அல்ல, அவன் ஒரு தீர்க்கமாய் ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் நிற்கிறான். இவர் ஆபிரகாமின் விருப்பத்தை நிறைவேற்றினவர், இவர் எசேக்கியா ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றினவர், இவர் அந்நாளின் விருப்பத்தை நிறைவேற்றினவர். இந்நாளிலே என் விருப்பத்தை எப்படியும் நிறைவேற்றுவார், என் மனம் விரும்புவது எனக்கு அவர் தருவார் என்று அவளோடு கூட முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், அவனை அழைத்து வாருங்கள். யார் அவனை அதட்டினாங்களோ அந்த ஊர் மக்கள், அவன் சொந்தங்கள், அவன் உறவுகள் தான் அவனை அதட்டினார்கள். அவர்களே போய் சொல்றாங்க, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். உண்மைதானே? உண்மைதானே?
ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு யார் உங்களுக்கு தடையாக இருந்தார்களோ, அது ஒரு வீட்டுக்காரரா, உங்கள் குடும்பமா, உங்கள் உறவுகளா, வருகிற அடுத்த கன்வென்ஷன்ல அவர்களும் கூட ஆண்டவரை ஆராதிக்க வரத்தான் போகிறார்கள். இது சத்தியம். எத்தவராமேன்னு சொல்றீங்க. இயேசு அவனை பார்த்து கேட்டா, நான் உனக்கு என்ன செய்யட்டும், அவன் என்ன சொல்லியிருப்பா, எனக்கு ஒன்னு தெரியல ஆண்டவரே, எது கருப்பு எது சிகப்பு எது நெட்டையா இருக்கு எது குட்டை ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, நான் பார்க்கணும், நான் பார்வை அடைய, நான் பார்க்கணும். அந்த நிமிடமே அவன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமானால் இன்றைக்கு உங்கள் விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவா. உங்கள் முன்பாக நிற்கிற அடியனுடைய விருப்பத்தை, அடியனை குறித்தான விருப்பங்களை, அன்பு தந்தையின் ஜெபத்தினால் என் தாயாரின் விருப்பத்தை, அன்பு தந்தையின் விருப்பம் தாயாரின் விருப்பம் என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாலிபனாக மாத்திரமல்ல, நான் ஒரு ஊழியனாய் வர வேண்டும் என்ற விருப்பம். என்னுடைய விருப்பம் எல்லாம் நான் கடந்த நாட்கள் நேற்றைக்கு சொன்னேன், என்னுடைய விருப்பம் எல்லாம் உலகத்தில் பெரிய பணக்காரனா வரணும், பெரிய ஆளா வரணும், எப்படியாவது முன்னேறணும், எவனவனா அடிச்சு முன்னேறணும். என் வாலிப நாட்கள் பிசினஸ் செய்தே மகேந்திர வேணன் கார் என்ன எல்லாம் இருந்தது. சென்னையிலே நான் பெரிய லெவல்ல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், என்னுடைய விருப்பம் எல்லாம் ஒரு நாள் தோற்று போனது. அந்த விருப்பத்தின் விளைவு பாவம் என்னை கவ்விக்கொண்டது. ஒரு நாள் வந்தது அன்பு தந்தையின் விருப்பம், என் அருமையான தாயாரின் விருப்பம். ஆமேன். மரணத்தை நோக்கி போகும்போது கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை விடுவித்து இன்றைக்கு உங்கள் பலிபீடத்தில் இந்த இடத்தை நிற்க வைக்கிறான்னு சொன்னா, ஆமா, என்னை குறித்ததான விருப்பத்தை நிறைவேற்றி என்னை ஒரு ஊழியக்கான நிறுத்த வைக்க முடியுமானால் நிச்சயமா நான் சொல்றேன், நீங்கள் எதற்காக உங்கள் பிள்ளைகளுக்காய் கணவனுக்காய் ஜபிக்கிறீங்களோ அந்த பர்பஸை நிச்சயம் நிறைவேற்றுவா என்பது சத்தியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விளங்குறது சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமான, இதுவரை நம்ம அவுட்லைன்ல தான் பார்த்துட்டே இருந்தோம், இப்ப முக்கியமான நேரத்துக்கு வரப்போகிறோம். இருபது இருக்கிற நேரத்தில் ரத்தன சுருக்கமாய் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஆமீன் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் 12வது வசனம். சோபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். கவனிங்கள், இங்கு ஒருத்தி ஒரு சகோதரி குறித்து பார்க்கிறோம். அவள் ஆசைப்பட்டு கேட்ட, அவள் மனம் விரும்புவதை கேட்ட எல்லாவற்றையும், அந்த விருப்பத்தை, சேபா நாட்டு ராஜஸ்திரியின் விருப்பத்தை கட்ட சாலமோன் ராஜா மூலமாய் நிறைவேற்றுகிறார். இவள் தன் தேசத்துக்கு போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, பரிவாரத்தோடு கடந்து போகிறாள் என்பது சத்தியம். இந்த கவனிங்கள், அப்ப இந்த சேபான் நாட்டு ராஜஸ்திரியின் ஆசைகளை விருப்பங்களை கத்த இந்த சாலமோன் ராஜா மூலமா நிறைவேற்ற முடியுமானால் நம் நடுவிலே சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், இவர் யோனாவிலும் பெரியவர் நம் நடுவிலே இருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்பது சத்தியம். இங்க இருக்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களையும் கேட்டு பாருங்கள், உங்க வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக அவர் அறிந்த பிறகு நம்முடைய எத்தனையோ விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார், உண்மைதானே? ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்றால் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டுமையானால், ஆமே, அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னா நாம் அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். எதையுமே ஆண்டவர் இன்றை நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால், அதான் அப்ப என்ன சொல்றாரு, நான் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இந்த பைபிள்ல பாருங்க, ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றுவதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்ன, அவர்கள் செய்த முயற்சிகள் என்ன, அவர்கள் செய்த பிரயாசங்கள் என்ன? அப்படி என்றால் என்ன, முடிந்ததை நீ செய்தால் முடியாததை கர்த்தர் செய்வா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, முடிந்ததை நீங்க செஞ்சீங்கன்னா முடியாததை கர்த்தர் செய்வார். உங்களால என்ன முடியும், நான் கருப்பா இருக்கேன்னு சிகப்பா பார்க்க முடியுமா? முடியாது, கனவுல கூட முடியாது. ஆமென். எனக்காக நீங்க ஜெபிக்கலாம், அவ்வளவுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல மறுபடியும் பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சதை நீங்க செஞ்சா முடியாததை கர்த்தர் செய்வார். நீங்கள் அவர் விருப்பத்தை சொல்லுங்க, நீங்கள் அவர் விருப்பத்தை, அவர் ஆசைய, அவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இதாயா சத்தியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு கரங்க உயர்த்து, ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா.
அப்படி என்ன அவருக்கு என்ன விருப்பம் உண்டு, என்னை குறித்து அவருக்கு என்ன அப்படி என்ன ஆசை உண்டு? இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரியை குறித்தான் சுருக்கமா தியானிக்க போகிறோம். இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரியவும் இந்த சாலமுனியை வைத்து கர்த்தர் மூடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். அப்படி இவள் ஆசைப்பட்டதை கர்த்தர் சாலமோன் ராஜா மூலமா நிறைவேற்றுவதற்கு இவள் அப்படி என்னதான் செய்தாள்? வாசிங்களை பார்க்கலாம். லூக்கா 11:31. லூக்கா 11:31. மைக்கில் வாசிங்களே. லூக்கா 11:31. குறித்து அறிந்து கொள்ள, நன்றாய் கவனிங்கள், தன் தேசத்தை விட்டே புறப்பட்டு வருகிறாள். அப்படி என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரியின் விருப்பத்தை கட்ட சாலமோன் ராஜா மூலமா நிறைவேற்றுவதற்கு இவள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த சாலமோனை குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். யாரை குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாள் சொல்லுங்க? யாரை குறித்து அறிந்து கொள்ள ஆசை? சாலமோனை குறித்து. இன்றைக்கு நாம் யாரை குறித்து அறிந்து கொள்ளணும்? பக்கத்து வீட்டு சாலமோனையா, பக்கத்து வீட்டு எஸ்தரையா? சாலமோனிலும் பெரியவரை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களே பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், இந்த சேபா நாட்டு ராஜசனுடைய ஆசைகளை விருப்பங்களை கர்த்தர் சாலமோன் ராஜா மூலமா நிறைவேற்றுவதற்கு இவள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த சாலமோனை குறித்து அறிந்து கொண்டு ஆசைப்பட்டாள். இன்றைக்கு நாம் சாலமோனிலும் பெரியவராகிய அவரை அறியணும். இன்றைக்கு திருச்சபையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த வேதத்தை குறித்து நாம் அறிவதை பார்க்கிலும் நம்முடைய சுற்றியிருக்கிற சூழ்நிலை தான் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அது எப்படி, இவர் எப்படி, அவர் எப்படி, அது எப்படி, இது எப்படி. ஆமென். இன்னைக்கு பிரபலமான கிரிக்கெட்டை குறித்து அறிய ஆசை, சினிமாக்களை குறித்து அறிய ஆசை, அரசியல்வாதிகளை குறித்து அறிய ஆசை, பக்கத்து வீட்டில் எத்தனை பவுன் வைத்திருக்கிற அதை குறித்து அறிய ஆசை, இவன் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறா இதை குறித்து அறிய ஆசை. ஆனால் அதையெல்லாம் விடட்டு, அவரை அறியன்னு ஆசை இல்லையே. ஆமேன். எத்து பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்களை பார்க்கலாம். என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். எத்தவராமேன் சொல்றீங்க? அதைத்தான் யோவான் 4:20 வாசிக்கிறோம். அவளுக்கு தெரியல, அந்த சமாரியா ஸ்திரீக்கு தெரியல, இவர் ரட்சக, இவர் தான் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, இவர் தன் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர், இவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை அவளுக்கு தெரியல. அவள் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்க்கிறாள். ஆமேன். ஒரு யூதனாகத்தான் அவள் பார்க்கிறாள். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரியன். அவர் திரும்ப அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு. ஆமென். உன்னத்தில் கேட்ட, ஆமென், கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாள், அதான் முக்கியம், அறிந்திருந்தாள் நீயே கேட்டிருப்பாய். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்னென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி என்றால் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், ஆமேன், நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவரை குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்படணும். நீங்க ரொம்ப பேர் கையில் பைபிள் இருக்கு, ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் என்னை குறித்து சேர்த்து தான் நான் சொல்றேன். ஆமென். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யோசுவாக்கு சொன்னார், யோசுவா, ஆமென், 1:8 அப்போஸ்தலர் 17:11. ஹல்லேலூயா. சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நாவை விட்டு பிரியாது இருப்பதாக. யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இரவும் பகலும் இனி இதன் மேல் தியானமா இருப்பாய் என்றால் நீ ஒன்றில் வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் பாவிகள் பரியாசக்காரர்கள், எந்த மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வேதத்தை தியானிப்பானோ அவன் பாக்கியவான். ஆமென். அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இளைதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, செய்வதெல்லாம் வாய்க்கும். சத்தமா சொல்லுங்க, செய்வதெல்லாம். எப்பயா செய்வதெல்லாம் வாய்க்கும்? எப்ப வழியை வாய்க்க பண்ண முடியும்? எப்ப புத்தியமான நடந்து கொள்ள முடியும்? ஆமேன். இந்த வேதத்தின் மேல இரவும் பகலும் தியானம் கொடுக்கிறவன்,
ரொம்ப பேர் கையில பைபிள் இருக்கு, ஆனா அதுக்கு நேரம் செலவுபடுத்துறது இல்ல, ஸ்பென்ட் பண்றது இல்ல, அதை தியானிக்கிறது இல்ல, அது வார்த்தையை அறிக்கை செய்யறது இல்ல, அதை தியானிக்கிறது இல்ல. நீங்கள் அதை தியானம் செய்யும் போது உங்களுடைய ஸ்வாபமே மாறும் என்பது உண்மை சத்தியம். நிறைத்தான் அப்போஸ்தலர் ஆமென் 17-11 வாசிக்கிறோம். அந்த பிரயா பட்டணத்து ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது, தெசலோனிக்கே ஜனங்களை பார்க்கிலும் இந்த பிரயா பட்டணத்து ஜனங்கள் நற்குலசாலிகளாய் மாற்றியது என்ன தெரியுமோ? இந்த வேத வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர் 17-11 வாசிங்க சீக்கிரமாய். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஓ காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று, ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரமல்லையோ, தினந்தோறும் எப்படி சாப்பிடுகிறோமோ, மூன்று நேரம் எப்படி சாப்பிடுகிறோமோ, காலையும் மாலையும் இரவும் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கவனம் செலுத்துவதனாலே தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாகி மாறினார்கள். ஐயா, உங்க குணம் நற்குண குணமாய் மாறணுமா? உங்க குணம் நல்ல குணமாய் மாறணுமா? மற்றவர்கள் பார்வையிலேயோ ஒரு அருமையான குணம் கிடைத்தவன் சொல்லணுமா? இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியந்தாயா அவங்களை விடுதலையாக்க முடியும், இந்த சத்தியத்தை உங்களை சுவாபத்தையே மாற்ற முடியும். சொல்லுங்க பக்கத்துல, இந்த சத்தியம் உங்களை நற்குணசாலிகளாக மாற்றும், இந்த சத்தியம் உங்களை வாழ வைக்கும், இந்த சத்தியம் உங்கள் வழியை வாய்க்க பண்ணும், இந்த சத்தியம் உங்களை புத்தியமானாய் மாற்றும், இந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். விளங்குது சொல்றவங்க கரங்க வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஃப் மேஜர் கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவேதான் தந்தை அவர்கள் அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இன்னும் இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு, இன்னும் உம்மை நான் அறியணுமே. ஆண்டவரே, இன்னும் இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆஹா, கரம் உயர்த்தி சொல்லுங்க. அன்பு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்கள், இந்த வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இனி ரொம்ப பேர் கையில் ஈஸியாக வந்துருச்சு செல்போன், ஐயா நேரத்தில் அதை திருடுது, சும்மா ஒரு செய்தி தானே கேட்க போறேன்னு உள்ள போயிடுறோம், அந்த செய்தி எங்கெங்கயோ கொண்டு போயிருது. ஐயோ, நன்மையை காட்டிலும் தீமை தான் அதிகமாக அதுக்குள்ள கிடக்கு, அதுல போய் 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 நேரமே வீணாகி போயிடுது. ஒரு நாள் நாம செல்போனுக்கு அடிமையாக கூடாது, அதுதான் நமக்கு அடிமையாக இருக்கணும். எத்திவராமேன்னு சொல்றீங்க, ஓகே போகட்டும். இங்க இந்த சேபன் நாட்டு ராஜசின் ஆசையை கற்ற சாலமோன் ராஜா மூலமாய் நிறைவேற்றுவதற்கு அவள் முதலாவது அவள் செய்த காரியம் என்ன? இந்த சாலமோனை குறித்து அறிந்து கொண்டாள். நாம் யாரை குறித்து அறியணும்? சாலமோனிலும் பெரியவரை அறியணும். இரண்டாவது கவனிங்கள், ஆமேன் வாசிப்போம். இரண்டாவது, அதே ரெண்டு நாளாகமும், அதே ரெண்டு நாளாகமும் 9:1 வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம். அதே ரெண்டு நாளாகமும் 9:1 வசனத்தின் பின்பகுதி, அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய, ரெண்டு நாளாகமும் 9:1 முதல் வசனத்தின் பின்பகுதி, அவள் சாலமோனிடத்தில் வந்த போது, அதை வாசிங்க,
மைக்ல வாசிங்க. அவள் சாலமோன் இடத்துல வந்த போது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோனோடு கூட என்ன செய்தாலாம், அதான் அந்த வசனம் முக்கியம். வாசிங்க அவனுடைய மைக்ல. என்ன சின்ன எடுக்க முடியலையா? 2:9 தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், சம்பாஷித்தாள். முதலாவது சாலமோன் யார் என்பதை அறிந்து கொண்டால், அறிந்து கொண்ட சாலமோனோடு கூட என்ன செய்தாலாம், சம்பாஷித்தாள். சொல்லுங்க கையை வைத்து என்ன செய்தாள். நீங்க சொல்ற பார்த்தா சம்பாதிச்சான்னு கேக்குற மாதிரி இருக்கு. சம்பாதிச்சாளா? சம்பாஷித்தாள். ஆமென். இந்த சம்பாஷித்தாள் என்ற வார்த்தை பழைய தமிழ் நமக்கு புரியும்படி சொல்ல போனா உறவாடினாள், உறவு சொல்லலாம் இல்லையா? யாரு கூட உறவாடினாள்? சத்தமா சொல்லுங்க, யாரு கூட? சாலமோனோட உறவாடினாள். இவள் விருப்பத்தை சாலமோன் ராஜ மூலமா பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது இந்த சாலமோனை குறித்து அறிந்து கொண்டாள். தன் தேசத்தை விட்டே அறிந்து கொள்வதற்கு புறப்பட்டு வருகிறாள். பாருங்க ஐயா சொன்னதை போல கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க சத்தியத்தை கேட்க. இது பக்கம் ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு வர்றா பாருங்க. இரண்டாவது இந்த சாலமோனோடு கூட என்ன செய்தாலும் உறவாடினாள். ஹாலேலூயா சொல்லுங்களே, பார்க்கலாம் பக்கத்துல பா சொல்லுங்க. உறவாடு, சம்பாஷித்தான் அர்த்தம் என்ன? உறவு, உறவு அது உனக்கு கொண்டு வரும் உயர்வு. ஆமென் சொல்லுங்க. ஹாலேலூயா. யாரு கூட உறவாடணும்? பக்கத்து வீட்டு எஸ்தருடையா, பக்கத்து வீட்டு சாலமோனுடையா? ஆமென். ஏத்து விட்டு யாக்கோப்படையா? இல்லை, உறவாடு சொல்லுங்க பக்கத்துல, உறவாடு. இல்லைன்னா வாழ்க்கை கருவாடு. கருவாடு எப்படி இருக்கும்? தலைமாடல வச்சு படுக்க முடியுமா? நாரி போயிடும். நீங்கள் தேவனோடு உங்களுக்கு உறவு இல்லைன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாற்றம் எடுத்து போயிடும், வீச்சம் எடுத்துரும். என்னதான் வெளியில வெள்ளையும் சொல்லேம்மா, நானும் 20 வருஷமா சபைக்கு போறையா, நானும் 30 வருஷமா சபை நடத்துறையா, இருக்கட்டும். நாம் அவரோடு கூட நமக்கு உறவு இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாற்றம் எடுத்து போய்விடும். இந்த சேபாண்டு ராஜஸ்ரீ இந்த சாலமோனோடு கூட உறவாடினான் என்பது சத்தியம். உறவு கடையாளமா எவ்வளவு வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். லூக்கா 10:40-41 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மாத்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த சத்தியங்கள் தான். ஆமென். மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஏன்னா அவள் போய் விண்ணப்பம் வைக்கிறாள் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய சகோதரிக்கு அக்கறையே இல்லை பாருங்க, எனக்கு கூட வேலை செய்யணுமே, அது உங்களுக்கு தானே அங்க நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை குறிச்சு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம விட்டுட்டு உங்க பாதத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரன்றா பாருங்க, உங்களோட உறவாடிக்கிட்டு இருக்கிற பாருங்க, கம்ப்ளைண்ட் வேற பண்றா. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இயேசுநாதர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதாயா தேவனோடு உறவாடுகிற நல்ல பங்கு. எத்தவர் ஆமேன் சொல்றீங்க? யார் உறவாட முடியும்? ஒரு மனிதனுடைய ஆமேன் காரியத்தை குறித்து அறிந்து கொண்டாதான் அவங்க கூட பழக முடியும். அப்ப பழகுவதற்கு முன்பாக, உறவுக்கு முன்பாக, செபிப்பதற்கு முன்பாக அவரை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட இந்த ஆண்டவரோடு கூட நாம் உறவு கொள்ளணும், ஜெபிக்கணும். எத்தவர் ஆமேன் சொல்றீங்க? சொல்லுங்க கரங்க வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பா சொல்லுங்க, உறவு கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தவர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் நீங்கள் அன்னாலை குறித்து கூட தியானிக்கலாமே. எனக்கு நான் விளங்கி கொண்ட ஒரு சத்தியம் அதுல இருந்து. ஆமேன். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 1:3 சீக்கிரமாய். அதுல 1 சாமுவேல் 1:6 வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:6 கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தி, அவளுடைய சக்காலத்தி, அவள் துக்கப்படும்படியாக, அவள் துக்கப்படும்படியாக, அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அவன் வரும் வருஷந்தோறும், நல்ல கவனிங்க, வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள், அந்த பிரகாரமாய் செய்வாள், செய்வாள். இவள், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அவள் சக்காலத்தியாகிய இவள் அன்னாளை மனமடிவாக்குவாள்.
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த அன்னாளை மனமுடிவு பண்ற வைக்கதான் அவள் வேலை. இவள் அவளை மனமுடிவாக்குவாள். அவள் ஆலயத்திற்கு போகும் சமயம் எல்லாம் சாப்பிடாமல் என்ன செய்வாளாம்? அழுது கொண்டே இருப்பாள். நன்றாய் கவனிங்கள். எனக்கு தெரிந்து அதுல நீங்க அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தோறும்? அப்படின்னா எத்தனை வருஷம்னு தெரியல எனக்கு. பல ஆண்டுகளாக இவளுக்கு குழந்தை இல்லை. பல வருஷமா இவ அவளை வேதனைப்படுத்துறதா மிச்சம். நீ என்னத்த கடவுளை தேடி என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட நீ 72 கன்வென்ஷனுக்கு போயிட்ட. நீ கன்வென்ஷன்ல போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ என்ன நன்மையை பெற்றுக்கொண்ட? எனக்கெல்லாம் பாரு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. எனக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். உனக்கு குழந்தை இருக்கா? சொல்லிக்கல் இருக்கு, ஒண்ணு இருக்கா? உனக்கு ஒரு புழு பூச்சி இருக்கா? நம்ம ஸ்லாங்ல சொல்றாங்க பாத்தீங்களா, இப்படி மனமுடிவு பண்றதோட வேலை மனமுடிவாக்குறாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வருஷந்தோறும் இவள் அதைத்தான் செய்கிறாள். இவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறாள். ஆலயத்திற்கு போய் அழுதுகிட்டா இருக்கிறா. தேவனை சந்திக்க வேண்டியவள் சிந்தித்து கொண்டு இருக்கிறாள். சந்திப்பது வேற, சிந்திப்பது வேற. ஜபம் பண்ணாமல் ஆலயத்துக்கு போகிறாள், நல்லதுதான். நாமளும் ஆலயத்துக்கு போகிறோம், நல்லதுதான். ஆனால் ஆலயத்திற்கு போய் நாம் அங்க தேவனோடு உறவாடுகிறோமோ, தேவனை சந்திக்கிறோமோ என்பது முக்கியம். இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில 3 hours சர்ச்சில் போய் இருக்கிறோம். 3 மணி நேரமும் நம்ம அட்டன்ஷன் தேவனுக்கு பிரியமா இருக்கா? 2.5 மணி நேரம் 2 hour நம்ம எங்கெங்கோ போய் வந்துடும். இப்பயுமே உங்க எண்ணங்கள் எங்கேயோ போயிடுச்சு நினைக்கிறேன். எப்ப முடிக்க போறான்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு எம்டி ஜெகனுக்கு ஐயா 2 hour கொடுத்த மாதிரி இவர் 2 hour எடுத்துட்டு வரோன்னு யோசிக்கிறீங்க. நான் சரியா கண் மாதிரி முடிச்சிருவேன் ஐயா. நேரத்துக்கு சரியா முடிக்கணும் இல்லையா ஐயா? 9:30க்கெல்லாம் முடிச்சிருவேன். உண்மைதானங்கய்யா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றாய் கவனிங்கள். அப்ப ஆலயத்துக்கு போகும் சமயம் எல்லாம் இவள் அவளை மனமடிவாக்குவாள். வருஷந்தோறும் ஆலயத்துல போய் அழுது கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வந்தது. ஆமென். இனி நம்ம சிந்திச்சு சிந்திச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. இனி தேவனை சந்திக்க தொடங்கணும்னு முடிவெடுத்தாள். வாசிங்கள் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியோடு. பாருங்க, அவள் போய் மிகவும் கசந்து அழுது புலம்பி அடுத்த வசனம் சொல்லுது விண்ணப்பம் பண்ணினாள். அதான் முக்கியம். அதுவரை இந்த வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனாலே விண்ணப்பம் என்ற வார்த்தையை நான் பார்க்க முடியல. எல்லாம் விளங்கி கொண்ட காரியத்தை நான் சொல்றேன். ஆமென். விண்ணப்பம் பண்ணினால் சொல்லுங்க பக்கத்துல. விண்ணப்பம், உறவு, ஜபம் முக்கியம். இதை செய்ய தொடங்கின உடனே வாசிங்க பார்க்கலாம். அடுத்து 16வது வசனத்தை வாசிப்போம். 1:6 அவளை 20 வசனத்தை வாசிங்க. 20 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி. போதும் ஐயா, பல நாட்கள் அவள் சிந்திச்சா ஒண்ணு ஆகல. கடைசி தலையில இருக்கிற முடிதான் போனது மிச்சம். ஆனால் விண்ணப்பம் பண்ணின பிறகு எப்ப தேவனோடு உறவு கொள்கிறாளோ அந்த உறவாடின பிறகு சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தது உண்மையானால் நான் சொல்றேன், இந்த மாலை வேளையிலும் நீங்களும் தேவனோடு உறவாடுவேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார் நிச்சயம். எத்தவராமேன்னு சொல்றீங்க. அன்னாள் கற்பபதி ஆகிய ஒரு குமாரனை அவருக்கு என்ன பேரிட்டாளாம்? சாமுவேல் என்று பேரிட்டார். தீர்க்கதரிசி என்று பேரிட்டார். இன்னைக்கு உலகத்தில் சொல்லத்தக்க ஆமேன் இந்த வேதாகமத்திலே ஆமேன் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து சொல்லாதவர்கள் யாரும் இல்லை, பேர் வைக்காதவர்கள் யாரும் இல்லை. ஆமேன். என் அன்பு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமையானால் முதலாவது நாம் அவரை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது அவரோடு என்ன செய்யணும்? உறவு கொள்ளணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து உறவாடு. எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நான் சொன்ன டிப்ஸ் ஞாபகம் இருக்கும். உறவாடு இல்லைனா கரவாடு. ஆமென். நாற்றம் எடுத்துரும், வீச்சம் எடுத்துரும். ஒவ்வொரு நாள் அவரோட உறவாடணும். மூன்றாவது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அது 2 நாளாகமும் 9:6-6 வாசிப்போம். 6. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள்
இப்ப மூன்றாவது என்ன செய்கிறாள் கவனிங்கள். முதலாவது சாலமோனை குறித்து அறிந்து கொண்டாள். இரண்டாவது சாலமோனை, ஆமென், சாலோ அறிந்து கொண்ட சாலமோனோடு உறவாடுகிறாள். மூன்றாவது, ஆமென், அந்த சாலமோனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறாள், புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாள். என்ன சொல்கிறாள்? உங்களுடைய ஞானத்தை குறித்து, உங்களுடைய அந்தஸ்தை குறித்து, உங்களுடைய அருமை பெருமைகளை குறித்து என் தேசத்தில் நான் கேள்விப்பட்டது உண்மைதான். கேள்விப்பட்டதனால்தான் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் கேள்விப்பட்ட பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நேர வந்த உடனே தெரியுது, ஐயோ உங்களுடைய கீர்த்தி என்ன, உங்க புகழ்ச்சி என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன என்று இந்த சாலமோனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறாள். அப்ப நாம யாரை புகழ்ந்து பாடணும்? சாலமோனிலும் பெரியவரே, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை துதிப்பதே நமக்கு இன்பமும். ஆமென். அவருக்கு இன்பம் என்ன தெரியுமா? நாம் அவரை துதிக்கிறதா, சபை துதிப்பது அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 69 கொம்பு விரிகுலமமான கால் எதை பார்க்கலும் இதுவல்லவோ அவருக்கு பிரியமானது. எது? கர்த்தர் நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தால மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியமானது. ஆகவேதான் ஆரம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 hour இங்கு நான் வர்ஷிப் பண்ணி நல்லா பாடி உயர்த்தினோம். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாகூர்கோவில் ஏன் வைத்திருக்கிறார்? அவரை உயர்த்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு. தேவன் உங்களையும் என்னையும் ஏன் தேவன் ரட்சித்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? விளங்குது சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களை பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். துதின்னு சொல்லும் போதே மூன்றாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா முதலாவது, ஆமேன், வேதத்தை குறித்து அறியணும். ரெண்டாவது, அவரோடு உறவாடணும், ஜபம் பண்ணணும், உறவு ஜபம். ஆமேன். மூன்றாவது, ஆமேன், அவரை புகழ்ந்து பாடி துதிக்கணும். எப்ப வரையா? நாம் உயிரோடு இருக்கிறனால அவரை துதிக்கணும். பரலோகத்துல போய் வேற ஒண்ணு அங்க பார்க்க போறது இல்லை. ஆமேன். உறவுக்கு அடையாளமா இந்த பூமியிலே ஆண்டவர் நல்ல ஒரு பெஸ்டான உறவு கணவன் மனைவிக்கு தான் உறவு, அப்படித்தானே? அவங்களை காட்டு நெருக்கமான உறவு யாருக்கு இருக்க முடியாது. அதே போலதான் கர்த்தர் சபையை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவை குறித்து பார்க்கிறோமோ, நிச்சயம் பண்ண பிறகு அந்த திருமணம் முடியும் வரை, நிச்சயம் பண்ண பிறகு திருமணத்தின் நாட்கள் வரை அவங்கள் எப்படி நான் பிறர் முகம் பார்க்க மாட்டார்கள்? ஏன்னா எனக்கு நிச்சயம் பண்ணப்பட்டாச்சு. என்னுடைய வாழ்க்கை துணையை நான் பார்க்க போகிறேன். அந்த திருமணத்தின் நாட்கள் வர இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதே போலதான் சபையை கர்த்தர் தன் மல்லமான இயேசு மனவாட்டியை திருச்சபை நிச்சயம் பண்ணிவிட்டார். நாமெல்லாம் நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறோம். ஆகவே நன்றாய் கவனிங்கள். அவரோடு நாம் கர்த்தர் உறவு கொள்ள தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே, மத்திய வானிலே, சுபதின நாளிலே அந்த ஆட்டுக்குட்டியானோடு கூட நமக்கு திருமணம் நடக்க போகுது. அதுவரை நாம் அவரோடு உறவாடி கொண்டே இருக்கணும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஆமேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை பயன்படணும். காக்காக்கு தன் குஞ்சு பொன்கு, அது கருப்பா இருக்குன்னு தூக்கி போட்டுருமா? இல்லை. அதே போலதான் நம்ம எப்படி பாடினாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து அந்த பிள்ளையோட பெஸ்டா கொண்டாடுவோம். அது ஏன்னா அது ஒண்ணுமே தெரியாது, அப்பா அம்மான்னு கூப்பிட கூட தெரியாது. அதே போலதான் நீங்க எப்படி அம்மா அப்பா ஏசப்பான்னு எப்படி சொல்லி பாடினாலும் நம்முடைய பாடலை ரசிக்கிற ஒருவர் அவர் தாயா. எத்தவர் அம்மன் சொல்லிங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. அதனால ரொம்ப பேருக்கு எனக்கு பாட தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது அப்படின்ட்டு அமைதியா இருந்துறாங்க. இல்ல, இருக்கப்படாதுங்க. நான் துதிப்பதற்காக ஒருத்தவங்க இருக்கட்டும், எனக்கு ஜெபிக்கத்தான் தெரியும். இல்ல, நாம் அவரை அறியணும், அவரோட உறவாடணும், ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும். துதிப்பதற்கு ஸ்கேலு தாளம்லாம் தேவையில்லை. ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்த இவர்களின் துதியை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குடும்பத்தில் நல்ல கவனிங்கள். நான் ஒரு திரள் பெரிய சபைக்கு ஒரு போதகராக இருந்த நாட்களிலே
எங்களை ரொம்ப நேசிக்கிற குடும்பம், ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம். அந்த கணவன் மாத்திரம் அவ்வளவா ரட்சிக்கப்படாதவர், மற்றபடி மனைவி பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள், கடவுளுக்கு என்று சாட்சியா நிற்கிற ஒரு குடும்பம். நான் அவர்கள் வாரம் ஒரு முறை அந்த வீட்டில் கேன்சர் நடப்பது உண்மை, நாங்கள் போவது வழக்கம். அந்த முறை நாங்கள் போகும் பொழுது கவனிங்கள், அலங்காரமா இந்த வீடு அன்றைக்கு அலங்கோலமாய் மாறிவிட்டது. நல்லா பாடி துதித்து உயர்த்துகிற அந்த குடும்பத்திலே ஒரே அமைதியும் சத்தம் நாங்கள் உள்ள போகும்போதே பார்த்தோம். அப்படி நாங்கள் போன மாத்திரத்தில் அந்த சகோதரர் அழுக தொடங்கினார்கள். என்ன சிஸ்டர் ஆயிட்டனா, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் செஞ்ச அவள் இளமையை பாருங்க, ஏன்னா அவர் சரியாக ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். ஏற்கனவே இவங்களுக்கு கணவன் இறந்து, அந்த சகோதரனுக்கு மனைவி இறந்து மறு திருமணம் பண்ணி கொண்டார்கள். அவருக்கு ரெண்டு குழந்தைங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை, மொத்தம் மூணு பிள்ளையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லா ஆஸ்வதிக்கிறார். ஆனால் அந்த சகோதரன் மனைவி மேல நல்ல ஒரு பொசசிவா இருக்கிறார், ஒரு ஓவர் பாசம். ஏன்னா கடவுள் மேல பாசம் இருந்தானே, அவருக்கு அதன் மேல பிரியமில்லாத மனுஷன். மனைவிக்காக சபைக்கு வருவார் போவார். நன்றாய் கவனிங்கள், ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் ஓனர், இவருக்கு நல்ல பழக்கம், காலேஜ் ஓனர், அவரை சந்திக்க போக அந்த மனுஷன் இவரை பார்த்து சொல்ல, இந்த காலேஜை ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் பண்ணும்போது கேரளாவிலிருந்து மந்திரவாதி கொண்டு வந்து மந்திரத்தை செய்து தான் இந்த காலேஜை நான் ரன் பண்ண தொடங்குவேன், அதுக்கப்புறம் அட்மிஷன் ஓஹோன்னு வரும். அதே போல உன் வாழ்க்கையில உன் பிசினஸ் நல்ல ஓஹோன்னு வளரணும்னா இவற்ற நீ மந்திரம் பண்ணிக்க, இவற்ற நீ ஆமென் மந்திரம் செஞ்சுக்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இவருக்கு ஒரு ஆசை, பணக்காரன் வரணும் ஆசை. ஏற்கனவே பணம் படைத்தவர் தான், இன்னும் பணம் சம்பாதிக்கணும் ஆசை. கையை அந்த மந்திரவாதிக்கு நேர நீட்ட அந்த மந்திரவாதி கையில் இருக்கக்கூடிய மோதிர ரிங்கெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுத்துட்டான், இவன் பெரிய பணக்காரன் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லியிருக்கிறான், உன் மனைவியினுடைய முடி தலைமுடியை கட் பண்ணி, உன் மனைவி அணியக்கூடியதான அந்த பிளவுஸையும் கட் பண்ணி கொண்டு போ, மந்திரம் செஞ்சு வைக்கிறேன், உன் வீட்டில் கொண்டு போய் வச்சிரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்க, இதே நிலைமை நீடிச்சுன்னா உன் மனைவி சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏற்கனவே நீ மனைவியை இழந்தவன், நீ வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு நொந்து போயிடுவ. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவரால் தாங்க முடியல. ஐயா மந்திரவாதி ஐயா, நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டுமா, முடிய பிளவுஸை கட் பண்ணி கொண்டு வா, முடிய கட் பண்ணி கொண்டு வா, மந்திரம் செஞ்சு தர்றேன், கொண்டு போய் வீட்டில் வை. நான் சொல்லுவது சத்திய உண்மை, என் கண்ணால் அதை பார்த்தேன். நன்றாய் கவனிங்கள், ஓடி வந்து மனைவி கிட்ட சொல்லுகிறார் இந்த மனுஷன், அம்மா நான் ஒரு மந்திரவாதியை பார்த்தேன், இவர் காலேஜ் நண்பரை பார்க்கும்போது அவர் காலேஜை ரன் பண்ணுவதற்கு வருஷம் வருஷம் மந்திரவாதியை கொண்டு வந்து தான் அந்த யாக வளத்தை தான் காலேஜை ரன் பண்ணுவாங்க, காலேஜ் அட்மிஷன் ஓஹோன்னு போகும், இது எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் கையில் அவரை காட்டு கை என் கை வரல காட்டும் போது அவர் இப்படி சொல்லிட்டாரு, இல்லாட்டா நீ செத்துருவேன்ட்டாரு, இல்லாட்ட ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, எங்க இல்லைங்க இல்லைங்க, ஒரு நாள் நடக்காதுங்க, அந்த மந்திரத்தை நம்பாதீங்க, நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏன்னா அவர் ரசிக்கப்படாத மனுஷன் புலப்படலை. மனைவிக்கே தெரியாம மனைவியுடைய முடியை ஓரத்தில் கட் பண்ணி பிளவுஸ் அவன் கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து மந்திரத்தை செஞ்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாரு. நான் அந்த நாளில் உள்ள வீட்டுக்கு போகிறோம், அலங்காரமாக இருக்கிற வீடு அன்னைக்கு அலங்கோலமாக இருக்கு, ஒரே அழுகையின் பள்ளத்தாக்கே அந்த குடும்பம் கடந்து போறாங்க. நான் என்னன்னு கேட்டேன், பாஸ்டர் இப்படி ஆகி போயிடுச்சுருந்தாங்க, நான் சொன்னேன் சோர்ந்து போகாதீங்க, நம்ம துதிப்போம். ஆமேன். அந்த யோசேப்பு பார்த்து மன்னன் எப்படி துதித்தானோ, அந்த ரெண்டு நாளகம் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அதே போல துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம், ஒன்னாகாது, பயப்படாதீங்க அப்படின்னு. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, அப்படியா பாஸ்டர், உடனே எங்கூட சேர்ந்து துதிப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், இந்த இடத்துல இதை வச்சுக்கிட்டு துதிக்கப்படாது. ஆமாம், இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எலுமிச்சம்பழம் சுற்றி எலுமிச்சம்பழமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே கொண்டு போய் தள்ளி தீயை வச்சு கொளுத்திட்டு இருக்கிற எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பயமாக இருந்தால் நானே ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தெம்பாவனை துதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியே அதை செய்தேன். போட்டு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வரும்பொழுது கர்த்தர் ஒரு புது பாடலை கொடுத்தார். ஆமென். ஈ மைனர் கொடுங்க பார்க்கலாம். யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லையே. அந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, ஏங்க என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, சொல்லி பார்த்தாலும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்பதான் இந்த ஆண்டு அந்த பாடலை கொடுத்தார். அவன் மந்திர தந்திரங்கள் என்னைய என்னை அணுகிட முடியாது, தம் தந்திர வலைதனிலே என்னை கவர்ந்திட முடியாது, மந்திர தந்திரங்கள் என்னை அணுகிட முடியாது, தம் தந்திர வலைதனிலே என்னை கவர்ந்திட முடியாது. துதிக்க பிறந்தவன் நான் ஜெயிக்க பிறந்தவன், துதிக்க பிறந்தவள் நான் ஜெயிக்க பிறந்தவள். சாத்தானை ஜெயித்திடவே மறுபடி பிறந்து விட்டேன், ராஜ்யத்தை அழித்திடவே புது சிருஷ்டியை மாறிவிட்டேன்,
சாத்தானை ஜெயித்திடவே மறுபடி பிறந்து விட்டேன். ராஜ்யத்தை அவன் ராஜ்யத்தை அளித்திட அவன் மந்திர தந்திரங்கள் என்னை அணுகிட முடியாது. தம் தந்திர வலிதனிலே என்னை கவர்ந்திட முடியாது. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லையே, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுதல் இல்லையே. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லையே, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுதல் இல்லையே. அவன் மந்திர தந்திரங்கள் என்னை அணுகிட முடியாது. தம் நல்லா சொல்லுங்க, கையை வைத்து இப்படி சொல்லுங்கள பார்க்கலாம். என்ன காசா பணாம ஓசி தானே, இப்படி சொல்லுங்க. அவன் மந்திர தந்திரங்கள் என்னை அணுகிட முடியாது. தம் தந்திர வழிதனில் என்னை கவர்ந்திட முடியாது. இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சமயத்தில் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா குதிரை போற மாதிரி இந்த பாடலை பாடியிருப்பேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? என்ன, அந்த சபை துதிக்கிற சபை, தேவனோடு உறவாடுகிற அந்த குடும்பம், தேவனோடு உறவாடுகிற குடும்பம், தேவனை துதிக்கிற குடும்பம், தேவனை அறிந்து கொள்கிற குடும்பம், ஆண்டவர் கைவிடுவாரா? எந்த அந்த காலேஜ் ஓனர் இந்த மந்திரவாதியை பார்த்து மந்திரம் செஞ்சுக்கன்னு சொன்னாரோ, இல்லைன்னா மந்திரவாதி சொன்னாலே அவன் பார்த்துட்டு ஆமா உன் மனைவி உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க, நீ இந்த கவலையில நீ செத்து போயிருவ, மனைவி செத்து போயிருவாங்கன்னு சொன்னாலும் அந்த ஆண்டவர் ரிவர்ஸ் ஆக்கி அப்படியே மாத்திட்டார். எந்த கல்லூரி ஓனர் ரெக்கமெண்ட் பண்ணாரோ அந்த ஓனர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எந்த மந்திரவாதி சொன்னானோ அந்த மந்திரவாதி வயிற்று வழியில வெடிச்சே செத்து போயிட்டான். இந்த குடும்பம் இன்றைக்கு வர உயிரோடு கூட இருக்கிறது. எதனாலயா? துதிதான். சொல்லுங்க துதி. நல்ல கரங்களை தட்டி துதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை ஜெயிக்க பிறந்தவன் நான், துதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை ஜெயிக்க பிறந்தவன். எத்தவர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையில நான் சொல்றேன், இப்படி பல அனுபவங்களை சொல்லலாம். இந்த ரெண்டு நாளாகவும் 20 அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு பார்த்து மன்னனுக்கு விரோதமாய் நாலாபுரமும் பிரச்சனைகள் சூழ்ந்து வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியல. யோசேப்பு பார்த்து மன்னன் கலங்குகிறான், ஐயோ நான் என்ன செய்யட்டும், இந்த ஏளமான கூட்டத்தை எதிர்த்து நிக்க எனக்கு பலன் இல்லையே, What can I do? நான் என்ன செய்யட்டும்? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ரெண்டு நாளாகவும் 20 வாசிக்கிறோம், யாகாசின் மேல் இறங்கி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆகவே நீ மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பி எக்காலங்களை ஊதி துதிக்கவை. அந்த ரெண்டு நாளாகவும் 20:21 பார்ப்பேன்னு சொன்னால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு விழுந்தார்கள் என்பது சத்தியம். ஆமென். அந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது சோகமாக ஆரம்பமான அந்த அதிகாரம் முடியும் பொழுது அவர்கள் துதியிலே முடியுதையா? அந்த துதி எதிரிகள் தங்களுக்குண்டு வெற்றுண்டு விழ வைத்தது உண்மையானால் இந்த மாலை வேளையிலும் நீங்களும் ஆமேன் இந்த துதியின் சத்தத்தோடு வீட்டுக்கு போங்கள். நீங்கள் தேடியும் காணாதிருக்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? கரங்க வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்ன ஃபாதருடைய குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்து வந்தவன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி, நான் வேதாகம கல்லூரி படிப்பதற்காக கோவா என்ற பட்டணத்துக்கு தந்தை அவர்களால் நான் என் மனைவியும் அனுப்பப்பட்டோம். நாங்கள் திருமணம் பண்ண 2 படிக்க போயிட்டோம். அங்கே போனால் அந்த இடத்துல எப்படின்னு கேட்டால் யூத் வித்ய மிஷன்ங்கிற ஓய்வம் என்ற ஸ்தாபனத்தில் படிக்க போயிருந்தோம். அந்த இடத்துல வருடங்களுக்கு ஒரு முறை பக்கத்தில் ஊரில் போய் அவுட்ரீச் சுவிசேஷம் அறிவிப்பது வழக்கம். ஏன்னா அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடத்துவார்கள், அந்த விழா கொண்டாடுவார்கள், திருவிழா மாதிரி கொண்டாடுவார்கள். அந்த விழாக்களை காண்பதற்கு சொந்தங்கள் உறவுகள்லாம் கூடி வருவாங்க. வருடங்களுக்கு ஒரு முறை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவங்களுக்குள்ளே டீம் ABCD பிரித்து விளையாடுவது உண்டு, பரிசு கொடுப்பது உண்டு, இது வழக்கம். அந்த 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 கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு, விழாவை பயன்படுத்திக் கொண்டு இந்த கல்லூரியிலிருந்து வருஷம் போய் கைப்பிடி கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம். இதை மானிட்டர் பண்ணி ஒரு முறை இப்படி வந்து வந்து இந்த பெந்தகோஸ்த் ஆட்கள் உள்ள வந்து சுவிசேஷம் அறிவித்து கைப்பிடி கொடுத்து சபைக்கு கூட்டிட்டு போறானே. போன வருஷத்துல பார்த்தவன இந்த வருஷம் பார்க்க முடியல, அதுக்கு முந்தின வருஷத்துல பார்த்தவன போன வருஷம் பார்க்க முடியல. ஆமை எம கூட வல்லாண்டாமே இப்ப சர்ச்சுக்கு போயிட்டானேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. நாங்கள் போவதற்கு முந்தின வருஷம் அவங்களை அடி அடின்னு அடிச்சு இனி இந்த பக்கம் வரப்படாதுன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டாங்க.
அதுக்கு அடுத்த வருஷம் நாங்க போயிருக்கிறோம். எங்களையும் வழக்கம் போல அந்த வார்டன் ஒண்ணு எங்களுக்கு தெரியாது, கூட்டிட்டு போயிட்டாரு அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க. அங்க போனா மக்கள் கூடி இருக்கிறாங்க. இதுல அந்த குறிப்பிட்ட கூட்டம் இந்த முறை அவங்க வருவாங்க, வந்தா அத்தனை பேர் நம்ம காலி பண்ணிடணும் முடிவோடு கூட ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, எங்களுக்கோ அங்குள்ள மொழி புரியாது. ஏன்னா அவங்க பேசுற மொழி கொங்கினி மொழி, நமக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி தான். இன்னும் ஒன்பது இங்கிலீஷை வேணா நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஒன்றுமே தெரியாது, கொங்கணி மொழி பேசுகிறோம். நான் ஓடி ஓடி எங்களோட கூட வந்திருக்கிற பெண்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க ஊழியம் செய்ய, பக்கத்தில் ஆண்கள் நாங்கள் ஒரு எட்டு பேர், பெண்கள் ஒரு எட்டு பேர். அதில் திருமணம் பண்ண புது நியூ கப்புள் நாங்கள் தான். ரெண்டு மாதம் தான் கல்யாணம் பண்ணி, எப்படி இருக்கும் பாருங்க. ஆறு மாதம் வரை யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு. நான் ரெண்டே மாதத்தில் எங்கள் ஃபாதர் சன்னியாசி அனுப்பிட்டார் ஊழியத்துக்கு. எப்படி இருக்கும் போய் அந்த இடத்துல கைப்பிரதி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. சார், இந்த எழுப்பதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட பார்க்கலையாப்பா, இவ்வளோ பேர் கூடி எனக்கு கூட உனக்கு கூட வாங்குறாங்க கைப்பிரதியை. நாங்கள் வேக வேகமாக கொடுக்குறோம். கொஞ்ச நேரம் கழிச்சா கழிச்சு பார்த்தா எங்க சூழ்ந்து கொண்டாங்க. திரளான அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்றைக்கு உங்களை அத்தனை பேர் அங்கே கொல்ல போகிறோம்னாங்க. போன முறையை நாங்கள் அடிச்சு தான் அனுப்பணும், வரக்கூடாதுன்ற. இந்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்ண முடிவோடு தான் வந்திருக்கிறோன்னு சொல்லி தங்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை உயர்த்தி காட்டினார்கள். எப்படி யோசை பார்த்து மன்னன் கலங்கி போய் என்னன்னானோ அப்படி நாங்கள்லாம் பயந்து போயிருந்தோம். என்ன செய்யணும்னு தெரியல. உண்மையிலே இந்த கோர்ட்டில் கேட்குற வார்த்தையின்படி உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்றீங்க, ஒரே ஒரு முறை மனைவியை பார்த்து வந்துடுறேன் ஐயா, ஆளுபடியான் இருப்பேன். நீங்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க, நான் கட்டாயம் சொல்லியிருப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ண ரெண்டே மாதம் தான் அப்படின்னு இருப்பேன். அந்த வார்த்தையை கூட அவங்க கேட்கல. உண்மையிலே சொல்கிறேன், அந்த நிலைமை எனக்கு தான் தெரியும். முடிஞ்சிச்சு, என்னோடய வாழ்க்கை முடிஞ்சது. நாம் வந்து இந்த கோபால ரத்த சாட்சியாக மறிக்கத்தான் வந்திருக்கிறோமோ என்று அப்படி ஒரு வேளை இருந்தால் நடக்கட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்தால் இன்னொரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு. சின்ன வயசு எப்படி இருக்கும், ஆனால் எங்களோடு கூட வந்திருக்கிற பெண்களுக்கு நீஸ் போயிட்டது, உங்களோடு கூட வந்திருக்கிற ஆண்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்கிறது சத்தியம். எப்படி ரெண்டு நாளாக மொத்தம் நடந்துச்சோ அதே போல் நடந்துச்சு அந்த நாட்களில். அந்த பெண்கள் கூட வந்திருக்கிற பெண்கள்லாம் நீஸ் போன உடனே அவங்க என்ன தினமும் செஞ்சாங்க, அங்க இருக்கிற அதிகாரிகளையோ தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ போலீஸ் ஸ்டேஷன்ல போகவே இல்லை, இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கரங்களை கோர்த்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பவுல் சீலாவை துதித்ததை போல துதிக்க 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 அவன் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவது உண்மை என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். விளையாடக்கூடிய அவங்களுக்குள்ளே, விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்குள்ளே கத்தர் கழகத்தை உண்டாக்கினார். பேட்டை கொண்டு அடிக்கிறவன் சிக்ஸ் சொல்ல, அதை தடுக்கிறவன் போர் சொல்ல, அடிக்கிறவன் என்ன சொல்றான் ஆறு, தடுத்தவன் என்ன சொன்னா சத்தமா சொல்லுங்களே நாலு. ஆறு நாள் எத்தனை கணக்கு தெரியாதா? ஆறு நாளும் சத்தமாத்தான் சொல்லுங்களே. ஆறு நாளும் அடிச்சவன் ஆறு தான், தடுத்தவன் என்ன சொல்றான் நாலு தான் இல்லையா? இப்ப பாட்டியம் முதற்கொண்டு கிரிக்கெட் பாக்குற காலம் வந்துருச்சு. அடிக்கிறவன் ஆறு என்றான், தடுக்கிறவன் நாலு என்றான். ஆறு நாளும் பத்து, சாத்தான் வாய போத்து. கர்த்தரங்களை கிருபையா, இப்ப அவங்களுக்குள்ளே வழக்கு வாக்குவாதம் வந்ததுனால இப்ப எங்களை கொண்டு வந்து அடிக்க கொண்டு வந்த ஆயுதங்கள் இப்ப அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு மண்டை உடஞ்சி ரத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தாரையா? எதுனால தெரியுமா? ஆமேன், துதிதான். ஆமேன், எத்து பேர் ஆமேன் சொல்றீங்க? துதிதான். அந்த துதியினாலே கர்த்தர்களை விடுதலை ஆக்குவது உண்மையானால் நான் சொல்றேன், உங்கள் மனம் விரும்புவதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமையானால் முதலாவது அவரை அறிந்து கொள்ளணும், ரெண்டாவது அவரோடு கூட உறவாடணும், மூன்றாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஆமென், நீங்கள் நேரம் கிடைக்குதோ இல்லையோ அவரை துதிக்கணும். நான்காவது ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். அது ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். ரெண்டு நாளாகமும் ஒன்பது ஒன்பது, சீக்கிரமா வாசிங்கள் பார்க்கலாம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கத்தையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை. நான்காவது புரிந்து கொள்ளுங்கள், சாலமோனை குறித்து அறிந்து கொண்டால், சாலமோனோடு உறவாடுகிறாள், சாலமோனை குறித்து புகழ்ந்து பேசுகிறாள், பாடுகிறாள். நான்காவது சாலமோனுக்கு கொடுத்தாள். என்ன செய்தாலாம் ஐயா? சாலமோன் அவனுக்கு இல்லாத பணமா? வெள்ளியும் பொண்ணும் பெரிய பணக்காரன், அவனை போல பணக்காரன் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, அவ்வளவு பெரிய பணக்காரன். ஆனா ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், கூஜாவை தூக்கிட்டு போகலாமா? வீசலங்கை வெறுங்கையுமா போகலாமா? பெஸ்ட கொண்டு வந்து கொடுத்தாள். கொடுத்தாளா கொடுக்கலையா? கொடுத்தாள். அப்படி கொடுத்தது நிமித்தமாய் என்ன ஆனது தெரியுமா? வாசிங்கள் பன்னெண்டு வசனத்தை வாசிங்க. பன்னெண்டு, சேபாவின் ராஜஸ்திரீ, சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும்
அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். இன்றைக்கு நீங்கள் அப்படித்தான் பரிவாரத்தோடு திரும்பி போக போறீங்க. நான்காவது புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கொடுத்தாள், அறிந்து கொண்டாள், உறவாடினாள், புகழ்ந்து பாடினாள், கொடுத்தாள். அவள் தன் தேசத்துக்கு பரிவாரத்தோடு திரும்பி போனாளா? இந்த மாலை கூட்டத்திலும் நீங்களும் ஆண்டவரே, இந்த நாட்களில் உன்னை நான் அறிந்து கொள்ளுவேன், உம்மோடு உறவாடுவேன், உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன், உமக்கென்று நான் பத்தில் ஒன்று நான் கொடுப்பேன், என் தசவாகத்தை நான் கொடுப்பேன், என் காணிக்கையை நான் கொடுப்பேன், என் விளைச்சல் முதல் பலனை கத்திருக்கிட்டு நான் கொடுப்பேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்பட்டவர்களாய், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய், உங்கள் மன விரும்புவதை கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார். எழுமி நிற்கலாம், ஒரு ஐந்து நிமிடம் மாத்திரம் ஜெபித்து முடிக்கலாம். எவ்ரிபடி ஸ்டாண்ட் அப், எல்லாம் எழுமி நிற்கலாம். கத்த நல்லவர், எல்லா எளிமைக்கலாம். எல்லாரும் எல்லாம் எல்லாம் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். உண்மையிலே இந்த இடத்துல ஆமென், நான் தேவையோடு வந்திருக்கிறையா? நான் விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறேன். ஆமென், நான் ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறேன். என் விருப்பத்தை கத்த நிறைவேற்றணும் விரும்புறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்த நல்லவர். எஃப் மேஜர் ரீபா காதா லஷி பரதலரம் ஹலிலூ. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியினையா, உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம். கடைசியா கர உயர்த்தி இரட்சகரே இயேசு நாதா எல்லார் கண்களை மூடி கர உயர்த்தி ஃபாதர் ஆராதனை ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கேட்ட சத்தியத்தின்படி சங்கீதம் 24 சங்கீதம் 37 அவர் உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையின்படி அன்றவரே என் விருப்பத்தை நிறைவேற்ற இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறேன் அப்பா. என் ஆசைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்து வந்தவங்க இப்போ கரங்களை உயர்த்தி இந்த கேட்ட சத்தியத்திற்கு நேராக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நான்கு காரியத்தை நான் செய்வேன் அர்ப்பணித்து பாருங்கள். முடிந்ததை நீங்கள் செய்வேன் சொல்லி பாருங்கள். உங்களால் முடியாததை கத்த செய்வா. நான் உம்மோடு உறவாடுவேன், உம்மை நான் அறிந்து கொள்ளுவேன், உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன், நான் உமக்கென்று நான் கொடுப்பேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உம்மை நான் அறிந்து கொள்ளுவேன், உம்மை நான் அறிந்து கொள்ளுவேன், உம்மன் இரவு பகலும் தியானமாக உம்முடைய வேதத்தை நான் அறிந்து கொள்ளுவேன், உம்மோடு உறவாடுவேன், உம்முடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுவேன், உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன், உமக்கு நான் கொடுப்பேன் என்று அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமே. நல்ல கையை வைத்து உண்மையில யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறீங்க, இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அந்த சேபா நாட்டு ராஜஸ்ரீ தன் பரிவாரத்தோடு திரும்பி போனதை போல வந்த வண்ணமாக அவள் போகவில்லை, அவள் பரிவாரங்களோடு கூட திரும்பி போனாள். நீங்களும் பரிவாரத்தோடு திரும்பி போகணுமா? இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஆமேன். காடு மாத்திரை கொடுக்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் மனம் விரும்புவதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை
உங்க கணவன் ரட்சிக்கப்படலையா, மனைவி ரட்சிக்கப்படலையா, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, திருமணம் நடக்கலையா, கடன் போராட்டமா, குழந்தை பாக்கியம் இல்லையா, பருத்திரத்தின் போராட்டமா, சாபமா, பில்லி சூனியமா, மந்திர மாந்திரிகத்தின் கட்டுக்களா, ஆமென், வியாதிகளா, தீராத வியாதியா, ஆமென், உறுப்புகளில் பாதிக்கப்பட்ட நிலையில வந்திருக்கிறீர்களோ, கேன்சர் வியாதியா, தோல் வியாதியா, எதுவா இருந்தாலும் சரி, இப்ப 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 இது முக்கியமான நேரம், முக்கியமான நேரம், முக்கியமான நேரம், உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படுகிற முக்கியமான நேரம். அந்த சேவா நாட்டு ராஜஸ்ரீ அவன் பரிவாரத்தோடு கடந்து போனதை போல நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, நீங்களும் பரிவாரத்தோடு கடந்து போக வேண்டுமையானால் இப்ப கரங்களை உயர்த்தி அந்த பட்டிமையை கூப்பிட்டான் பாருங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான் பாருங்க, வெக்கத்தை மறந்து கூப்பிட்டான் பாருங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான் பாருங்க, கூப்பிடுங்க இயேசுவேனு, கூப்பிடுங்க, நீங்க தான் கூப்பிடுங்க, இயேசுவேனு கூப்பிடுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் விருப்பம் இப்பொழுது நிறைவேற்றப்பட போகுது, நீங்கள் வார்த்தைக்கு அர்ப்பணித்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, யாருக்கெல்லாம் தேவைகள் உண்டு, யாருக்கெல்லாம் ஆசைகள் உண்டு, யாருக்கெல்லாம் விருப்பங்கள் உண்டு, இன்னும் சத்தமா இயேசு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, பட்டிமை வெக்கப்படலையே, அநேகர் அதட்டினார்கள், அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், கூப்பிடுங்க சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வியாதி இருந்தா கையை வைத்துக் கொள்ளுங்க, இன்னொரு கரத்தை சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, ஒருவேளை உங்க வீடுகளில் உறவுகள் யாராவது வியாதிப்பட்டு இருந்தா இப்ப நீங்க சத்தமா கூப்பிடுங்க, நீங்க திரும்பி போகும்போது அற்புதத்தை பார்ப்பீங்க, கூப்பிடுங்க இயேசு, இயேசு, ஜீசஸ், இயேசு, இப்போ உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, உங்க இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார், வியாதிகள் மறைகிறது, தருத்திரங்கள் நீங்குகிறது, மலட்டு கற்பங்கள் மாறுகிறது, தீராத வியாதிகள் மறைகிறது, தீராத வியாதிகள் மறைகிறது, பில்லி சுனி கட்டுகள் தெரிப்புண்டு போகிறது, கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி வாயில திறந்து ஓ ரபா பா கா பா 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 ஓ ரபா பா கா பா தூ ரபா பா 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 ஓ ரிமியா கர வர 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 நல்ல கரங்களை தட்டி நிறைவேற்ற முடியுமானால் பெரிய மண்டபத்தில் வந்திருக்கிறார், விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஓ அநேகரை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அநேகரை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார், வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது, பில்லி சூனிய கட்டுகள் தெரிப்புண்டு கொண்டிருக்கிறது, சாபங்கள் விலகுகிறது, நிச்சயமே வரும் நாட்களில் ஆண்டவர் மகிமைக்காக நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஆங்காங்கே தன் வல்லமை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் திரும்பி போகும்போது பரிவாரத்தோடு கடந்து போனதை போல நாங்கள் வந்த வண்ணமாக இல்லாமல் சுகத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தை வாஞ்சித்து வகை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் ஏமாற்றவில்லை. மனிதர்கள் எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்காது, இது முடியாது என்று சொன்னார்களோ அங்கேயெல்லாம் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கிறவர். மனிதர்களால் முடிவு செய்ய உதவி செய்ய முடியாத இருண்ட இடத்திற்கு இயேசு உதவி செய்ய வருகிறவர். இந்த இரவு இங்கே கூடி வந்திருக்கிற நம்மில் பலரும் பலராலும் முடியாது முடியாது என்று முடிவு கட்டப்பட்ட ஒரு அவாந்தரமான நிலைமையில் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் உள்ளந்தொட்டு பேசியிருக்கிறார், உங்களுடைய அறிவை தொட்டு பேசியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
இந்த நிச்சயத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்தில் வந்தாலாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படாதா, என் கேள்விக்கு பதில் கிடைக்காதா, நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பெருமூச்சோடு கடந்து வந்த பிள்ளைகளோடு தேவ சத்தத்தை நீ கேட்க பண்ணியிருக்கிறீர். ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் ஜனங்களுக்கு நீ அருள் செய்வீராக. வாழ்க்கை போராட்டங்களோடு சரீர பலவீனங்களோடு வந்த ஒவ்வொருவரையும் தேவகரம் தொட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாளை காலை பகல் தொடர்ந்துள்ள எல்லா கூட்டங்களிலும் உற்சாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்து ஆராதித்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய மனுஷன் ஜெகன் அவர்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி சுகமாய் பத்திரமா எங்கள் மத்தியில் கொண்டு வந்து ரெண்டு நாட்கள் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். உம்முடைய தாசனும் இன்னைக்கு ஊழியத்தை முடித்து எங்கள் நடுவில் இருந்து கடந்து போகிறார். ஆண்டவர் அவருக்கு முன் செல்ல வேண்டும். இரவு பிரயாணத்தில் ஆண்டவர் கூட இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் பத்திரமாக அவருடைய வீடு போய் சேர ஊழியங்களை தொடர நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடும் ஆசீர்வாத நிறைவோடும் ஜனத்தை அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆருளேராளம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யற்றுமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யற்றுமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் கூடி வந்த அத்தனை பேரோடும் தியானித்த வசனங்களோடும் இன்றைய நம்முள்ள சதா காலங்களுக்கு என்னைக்கு நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. இன்று நமக்கு ஜெயந்தந்த கர்த்தரை கம்பீரமாய் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சாப்பிட விரும்பினால் சாப்பிட்டு விட்டு போகலாம். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கிறது. யாருக்காக ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் வந்தால் உங்களுக்காக ஜெபிப்பதாயிருக்கும். நாளைக்கு பகலில் நல்ல வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு அநேகரை அழைத்து நீங்களும் நிரம்ப வாங்க. சாயங்கால நாளைக்கு 7:30 பிரசங்கம் ஆரம்பமாகும். பிந்தி வராம முந்தி வாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம்.
அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பார்த்து விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், பார்த்து விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள்
எங்கள் இயேசுவி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவி ஸ்நேகம்